ஐவத்திற்காண்ட பெருமன்றத்தின் சார்பில் தொடர்ந்து சைவ சித்தாந்தம் பற்றிய அறிமுக வகுப்பினை நாம் நடத்தி வருகின்றோம். அதிலே சென்ற வகுப்புகளில் வரலாறு பற்றிய அடிப்படைகளை நாம் சிந்தித்தோம். அதன் தொடர்ச்சியாக கடவுள் பற்றிய சிந்தனையில் சைவ சித்தாந்தம் பற்றிய ஒரு அடிப்படையோடு கூட புரிதலுக்கான பல்வேறு விஷயங்களை நாம் சிந்தித்தோம். அதில் இறுதியாக கடவுள் பற்றிய கொள்கையில் சிவம் பற்றிய அறிமுகம் அல்லது சிவம் பற்றிய ஒரு அடையாளம் எப்படி அமைந்தது என்பது பற்றியும் நான் கூறியிருந்தேன். தொகுப்பாக நீங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டுமானால் இன்றைக்கு நாம் எல்லோரும் மயிலாப்பூர் சிவாஜிதர பெருமானுடைய திருத்திய விழாவை ஒட்டியிருக்கிறோம். இந்த விழாக்கள் இதற்கு முன்னதாக இருக்கின்ற அனைத்து சடங்குகள் அடையாளங்களும் மக்களுடைய நாகரிக வளர்ச்சிக்கு ஏற்ப அமைந்தவை என்பதை முதலிலே மனத்திலே கொள்ள வேண்டும். தொடக்க காலத்திலேயே எல்லாம் இப்படி என்பதாகிய ஒரு மனநிலையோடு நாம் வாசிப்பதை தத்துவ அடையாளத்திற்காக நீங்கள் தெளிவுபடுத்திக் கொண்டால்தான் நல்லது. ஏனென்றால் தத்துவ அடையாளம் என்பது இரண்டு வகையில் தெளிவாக வேண்டிய விஷயம். ஒன்று, ஒரு சிந்தனை அல்லது ஞானம் என்பதாகிய ஒரு தெளிவு, இந்த வகையில் தத்துவ அணுகுமுறை. இன்னொன்று, கடவுள் பற்றிய அனுபவத்தை தெளிவாக பெறுவது. சிந்தனையின் தெளிவுக்கும் கடவுள் பற்றிய அனுபவத்தை தெளிவாக பெறுவதற்கும் உள்ள வேறுபாடு என்ன என்றால், நிறைய தத்துவங்கள் உலகத்தில் மேலே கீழே நாடுகளில் நிறைய தத்துவங்கள், இந்தியாவிலேயும் நமக்கு மிகப்பெரிய அளவில் புகழ்பெற்ற வேதங்கள், இவங்களுக்குள்ளெல்லாம் தத்துவம் பேசுகிறார்கள். அப்படின்னா முதல்ல தொடக்க காலத்தில் பொருள்களை பற்றிய ஆராய்ச்சி, மனிதன் அதை பயன்படுத்திக் கொள்வதற்கான ஒரு தேட, இதுதான் வந்து என்ன பண்ண தேவைன்னு கேட்டீங்கன்னா அறிவியலாக வளர்கிறது. அதே சமயத்தில் இவனுடைய அனுபவம் மரணம் இது பற்றிய தேடல் வரும்பொழுது அது கொஞ்சம் நடைமுறை பொருள்கள் இல்லாமல் மனித தன்மையை கடந்த பொருள்களையும் அடையாளப்படுத்துகிற விஷயத்தில் அது தத்துவமாக மாறிவிடுகிறது. இந்த அறிவியலுக்கும் தத்துவத்துக்கும் உள்ள வேறுபாட்டை சொல்லும் பொழுது, அறிவியல் இன்னொருவனால் செய்யும் பொழுது அவனுக்கு அது வர வேண்டும், ஆனால் தத்துவம் எல்லாருக்கும் வராது. அறிவியல் என்பது ஒரு மனிதன் கண்டுபிடித்த கண்டுபிடிப்பு அல்லது அவன் பயன்படுத்துகிற பொருள்களினுடைய முறை, அது இன்னொருவனாலும் செய்து பார்க்கக்கூடியதாக இருக்கும். இதை வந்து அவர்கள் நார்மேட்டிவ் சயின்ஸ் அப்படின்னு அதை சொல்லுவாங்க. தத்துவம் அப்படின்னு வந்தால் எல்லாராலும் செய்து பார்க்க முடியாது, அதுக்கு ஒரு மனநிலை வேண்டும், ஆனால் அது வரும், ஆனால் அது எல்லாருக்கும் உரியதாக இருக்காது. எல்லாருக்குன்னா ஒரே சமயத்தில் எல்லாருக்கும் உரியதாக இருக்காது, அறிவியலுக்கும் அதுக்கும் உள்ள வேறுபாடு. அப்ப எல்லா சமயத்திலேயும் எல்லாருக்கும் உள்ள அதுக்கான கால இடைவெளி உண்டு அப்படிதான் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பார்மேட்டிவ் சயின்ஸ் அப்படின்னு அதுக்கு பேர் சொல்றாங்க. கடந்த நிலை விஞ்ஞானம் அப்படின்னு பேர். எதுக்கு? தத்துவத்து. சாதாரணமாக அறிவியல் அல்லது விஞ்ஞானம் அப்படிங்கிறது நாம அனுபவிக்கிற இந்த சயின்ஸ் எதுக்கு இதை சொன்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த போக்கு இந்தியாவில் மாறிடுது. இந்தியாவில்
வெளி உலகத்தில் தத்துவம்லாம் பேசினாலும் முழுக்க முழுக்க அவங்க அறிவியலை தான் வாழ்னா வாழ்க்கையினுடைய எல்லா பகுதிகளிலேயும் முன்னெடுத்து செல்கிறார்கள். சமயம் தத்துவம் வரும்பொழுது அது அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை ஒரு அடையாளமா மட்டும் மாத்திடுறாங்க. அடையாளமா அப்படின்னா இப்ப வந்து அமெரிக்காவுக்கோ அல்லது லண்டனுக்கோ மதச்சார்பு இல்லைன்னு சொன்னாலும் அவங்க பைபிள்ல தவிர வேற எதையும் சார்ந்து அவர்கள் வெற்றி கொள்ள முடியாது. ஆனா தப்பு இந்தியாவில் பாத்தீங்கன்னா அப்படி கிடையாது. இந்தியாவில எல்லா சமயங்களும் இருக்கும். ஆனால் இங்க சமய சார்புன்னு நாம் சொல்லுவோம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க அதற்கான அதாவது மக்களோடு இணைந்த ஒரு நடைமுறை இந்த சமயம் சார்ந்து இந்தியாவில் உண்டு எல்லா காலத்திலேயும். அதான் இருக்கிற விஷயம். அங்க எல்லா காலத்தையும் கிடையாது. ஆண்டுக்கு ஒரு முறையோ அல்லது ஏதாவது ஒரு நிகழ்ச்சிகளிலேயோ கடவுளை பார்த்துட்டு அடுத்தது அவங்க அறிவியல் பூர்வமா இயங்கிடுவாங்க. ஆனா இங்க அப்படி கிடையாது. வாழ்க்கையினுடைய எல்லா நடைமுறைகளிலேயும் நாம் அதை இணைய பார்க்கணும். அதனால பாத்தீங்கன்னா அது நமக்கு இங்க மறுபடியும் அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க தொடக்க காலத்துல அறிவியல் சார் அறிவு சார்ந்த விஷயம் நமக்கு கிடைக்கிற காலத்திலிருந்தே இந்த வேத விசாரங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கடவுளை பற்றி நமக்கு தேட செய்து விட்டன. ஒரு பக்கம் இன்னும் நீங்க வேதத்தில் வருகிற வித்தைகள் எல்லாம் பட்டியல் போட்டீங்க அப்படின்னா 18 வித்தை அப்படிப்பாங்க. அதுல ஆயுர்வித்தை வில் வித்தை எல்லா வித்தையும் இருக்கும். அதாவது அன்னைக்கு என்னெல்லாம் அவங்க வாழ்க்கை நடைமுறைக்கு தேவையான நடைமுறைகள் எல்லாவற்றிற்கும் சண்டை போடுறதுலிருந்து சித்த வைத்தியம் தொடங்கி எல்லா வகையிலேயும் அது எல்லாத்தையும் ஒரு வித்தை அப்படிங்கிற பேரால வச்சாங்க. அதுதான் 18 வித்தை பின்னாடி 24 அப்படின்லாம் அதை கணக்கு போடுறாங்க. என்ன பிற்போக்கு இருக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா கடவுள் பெயரை வைத்து ஆராய்ச்சி இறப்புக்கு பிறகான இந்த விஷயங்கள்ல தொடக்க காலத்துக்குள்ள நாம் எல்லாரும் நாம் படிக்கிறோம்ல பத்திரிகைகள்ல அதெல்லாம் கடவுள் வந்து இந்த மாதிரி வந்தாரு பார்க்கடல் பண்ணாரு அதுக்கப்புறம் நிறைய கோவில் சார்ந்து புராணங்கள் படிக்கிறீங்கல்ல அந்த மாதிரியான புராணங்களை படிக்கும் பொழுது இப்ப நான் கபாலீஸ்வரர் போய் திருவிழாவில் போய் பேசினா புராணமா தான் பேசணும். அப்பதான் 4 பேர் கேட்பான். ஆனா இப்ப சைவ சித்தாந்த பெருமாற்றத்துக்குள்ள பேசும்போது நாம வந்து தெளிவுபடுத்தணும். அப்ப வெளிப்படையா என்ன சொல்றேன் அந்த புராணங்கள் சம்பந்தமாக நீங்கள் படிக்கும் பொழுது அது எதுவுமே நல்ல அந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சி அதில் இல்லை. அவர் தான் அதோட தெளிவான கிட்டத்தட்டமான முடிவு திட்டவட்டமா அந்த புராணம் சார்ந்து நமக்கு அந்த மாதிரி கடவுளை நினைச்சிக்க அப்படின்னா கடைசி வரைக்கும் நாம தத்துவத்துக்குள்ள வரவே முடியாது. இதுதான் ஒரு முதல் அடிப்படை. அதை கொஞ்சம் நிதானமா நீங்க அதை புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா கடவுளை பற்றிய புரிதல் அப்படின்னு சொன்னா நான் இறந்த பிறகு அல்லது நான் இருக்கும் பொழுது எனக்கு ஆதரவான பொருள் அல்லது நானே அதுவாக மாறுவது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வருது. இப்ப நீங்க உடனே கடவுளுக்கு ஒரு பேர் கொடுத்து அதுக்கு ஒரு வரலாறு கொடுத்து இந்த மாதிரியான ஒரு மரபு சார்ந்து மக்களுக்கு சொல்லுகிற கதை வடிவங்கள் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள நீங்க போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக கடைசி வரைக்கும் வந்து உண்மைக்குள்ள அல்லது தெளிவு அப்படிங்கிறதுக்குள்ள வர முடியாது. இதை வந்து இதை புரிஞ்சிக்கிறதுக்காக தான் சென்ற வாரங்கள்ல நான் என்ன வகுப்பு எடுத்தேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா எத்தனை பெயர்கள் கடவுளுக்கு இருக்குதோ அத்தனை பெயர்களிலேயும் நாம ஒரு வரலாறு புரிய வைக்கிறதுக்கு எழுதுறோம் அல்லது புரிய வைக்கிறதுக்கு இதுக்குள்ள வந்து கொஞ்சம் இணைப்பு கொடுக்குறாங்க.
அதுல இருக்கிற இணைப்பு, அதுல இருக்கிற புரிய வைக்கிற முறை எல்லாவற்றையும் ஒரே விரிவா பேசினேன். வந்தவங்க வராதவங்க எல்லாருக்கும் தொகுத்து சொல்றதுக்காக தான் தொடக்கத்தில் ஆரம்பிக்கிறேன். ஏன்னா அதை பத்தி நாங்க ரெண்டு ஏற்கனவே ரெண்டு வகுப்புல அதை விரிவா பேசினேன். இப்ப எது பெரிய கடவுள் அப்படிங்கிற சர்ச்சை எல்லாருக்குள்ளயும் வருது இல்ல. அதுக்கப்புறம் நான் எந்த கடவுளை வணங்குறது அப்படின்னு ஒரு விஷயம் வருது இல்ல. இது நாம சொல்றது புராணம் இதெல்லாம் ஆராய்ச்சி பண்றாங்கல்ல, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா கடவுள்ன்றது ஒரு கற்பனை தானே, அது உள்ளது மாதிரி வரலாறு, அது எது முன்னாடி இருந்தாருன்னா எது பின்னாடி இருந்தாருனா அப்படின்னு வெளிப்படையா பொதுவாகவே மறுத்துருவாங்க. நீங்க அந்த இடத்துக்கு போக மாட்டீங்க, ஆனா அதுக்கும் நாம பதில் சொல்லணும். அப்படி இல்லைன்னா நாம அவன் அது அப்படிதான் அது பிற்போக்குத்தனமானது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். அப்ப நமக்கு இருக்கிற நாம தத்துவ ரீதியா வந்தாலும் அதுக்குள்ள உண்மை என்கிற விஷயத்துக்குள்ள ஒரு தொடர்ச்சியை சொல்லணும். அந்த விஷயமா தான் நம்ம இந்த வகுப்பு ரெண்டு மூணு வகுப்பு நான் அதுக்கு பயன்படுத்தினேன். மறுபடியும் ஞாபகப்படுத்துறதுக்கு இந்த முருகன் ஒரு கடவுளை சொல்றேன்னு வச்சுங்களேன், அல்லது சிவபெருமான் அல்லது சிவன் அப்படின்னு ஒரு கடவுளை சொல்றோம், அதுக்கப்புறம் உமையம்மை, அதுக்கப்புறம் வந்து விநாயகர். இது நமக்கு நாளும் ரொம்ப முக்கியமா நமக்கு இந்த சைவ சமயத்துக்குள்ள இருக்கிற ஒரு குடும்பமா இந்த கடவுளை நம்ம பார்க்கிறோம். இது இல்லாம திருமால் அவரையே நாம சார்புபடுத்திருக்கிறோம். இது இல்லாம நமக்கு இயற்கையா சூரியன், இந்திரன் அப்படிங்கிற வருணன், மழை சார்ந்த கடவுள். இதே நீங்க இதே சேர்த்து சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தீ எப்படி கடவுளாக வணங்கப்பட்டதோ அதுக்கு இணையாக நீரும் கடவுளாக வணங்கப்படுகிறது. இப்ப இன்னைக்கு நம்ம மழை வேட்டல் பதிகை படிக்கிறேன்னு வச்சுங்களேன், இந்த மழை வேட்டல் பதிகம் கடவுள் மூலமா மழை வரவேற்கிறது படிக்கிறோம். அப்ப கடவுள் உடனே என்ன சொல்லுவோம், வருணனை கூப்பிட்டு மழை பெய்ய வைப்பார் அப்படின்னு நாம படிப்போம் புராணத்துல. ஆனா மழை என்பது வர வேண்டும் அப்படின்னு சொன்னா மழையே நீங்க நேரா பாட வேண்டியதானே அப்படின்னு கேட்டா நாம என்ன சொல்லுவோம், அந்த மாதிரியான ஒரு காலம் இருக்குது. அதுதான் வந்து இந்திரன், அதுக்கு முன்னாடி அது வருணன். இந்த இந்திரன் வருணன் அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்ல, அதே மாதிரி இப்ப நீங்க கபாலி கோயிலுக்கு போனீங்கனாலும் அந்த குளம் இருக்குல்ல, அந்த குலைக்கு குளத்துக்கு வடமேற்கு இருக்குல்ல, அந்த மூளை பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல, அங்க ஒரு அம்பா கோயில் இருக்கும் பாருங்க. அது காரணம் என்னன்னா கபாலிக்கெல்லாம் முன்னாடி அந்த குளம், அந்த குளத்துக்கு அம்பாள், அவங்க தான் வந்து மழை தெய்வம், மழைக்கு அந்த குளத்துக்கு அவங்க தான் கடவுள், அவங்க தான் வந்து முதல். இதுதான் இந்த வரலாறுக்குள்ள பழசு. எல்லா ஊர்லயும் குளத்து மூலையில அது மாதிரி ஒரு விஷயம் இருக்கும், அது குளத்தை ஒட்டி மாறியம்மா அந்த மாதிரிலாம் இருக்கும். இதுக்கும் முன்னாடி சிவபெருமான் வரலாறுக்கும் முன்னாடி முண்டகன்னி அம்மன் கோயில் இருக்கும், அதுக்கும் முன்னாடி வந்து இந்திரன் அல்லது சாத்தான் கோயில் இருக்கும். சாத்தான் அப்படின்னா சாத்தான்னா அந்த அவங்க சொன்ன சாத்தான் இல்ல, நம்முடைய சாத்தான்னாக்க மழை தெய்வம், அவர் இந்திரனுக்கு இணையானவர், அல்லது இந்திரன் என்கிற பெயரால் சொல்லப்பட்டவர் அப்படின்னு நீங்க ஞாபகத்தை கொண்டு வரணும். இதெல்லாம் நம்ம தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் நம்ம மேடம் இங்க பேசுறாங்க, உங்களுக்கு தெரியும் பத்மாவதி, அவங்க மூலமா இன்னும் நிறைய எல்லாம் கேட்டாங்கன்னா அவங்க என்ன சொல்லிடுவாங்கன்னா, இதுதான் எல்லா இது அப்படிப்பாங்க. எது இப்போ அவங்க சமீபத்தில் பேசினாங்க போன மாசத்துல ஒரு இடத்துல, துர்காபியத்தில் சொல்லப்படுகிற நான்கு தெய்வங்களும் இந்திரனை குறித்ததுதான் அப்படிங்கறது தெளிவா அவங்க பேசுறாங்க. அது ஒன்றும் நாம குறையில குறை வைக்க போறது இல்லை. இன்னும் வரலாற்று ரீதியா சொல்லுவாங்க, என்னென்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பௌத்தம் வருதுன்னு வச்சுக்கலாம், பௌத்தம்னா புத்த சமயம், அவங்க என்ன பண்ணுவாங்க, விநாயகரை அவங்களுக்குள்ள கடவுளா மாத்துவாங்க, இந்திரனை அவங்களுக்குள்ள கடவுளா மாத்துவாங்க, இந்திரனே புத்தரை வழிபடுகிறான் பாருங்க அப்படின்னு செலவுப்பாங்க, அல்லது யானை மூலமா இந்திரனை, யானை இருந்தாலே உங்களுக்கு இந்திரன் வந்துருவார். இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அது பாருங்க இந்திர வழிபாட்டை அவங்களுக்குள்ள என்னங்கிறாங்க, இணைச்சுக்கிறாங்க. அப்ப காலந்தோறும் அதுக்கு முன்னாடி இருக்கிற புகழ்பெற்ற தெய்வ அடையாளத்தை வளர்ந்தவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்குள்ள இணைச்சுக்கிறாங்க. இப்படிதான்
இதை இணைச்சிக்கிறது நாம அவங்க வரலாறு என்ன சொல்லுவாங்க, இப்ப காஞ்சிபுரம் இருக்கு வச்சுங்களேன், காமாட்சியம்மா கோயில் வரலாறு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், அங்க ஒரு தர்மகர்த்தா மாதிரி தான் சங்கராச்சாரியார் அனுப்புறாங்க கும்பகோணத்துல இருந்து காஞ்சிபுரம் காமாட்சியம்மா கோயிலுக்கு சங்கராச்சாரியார் ஒரு தர்மகர்த்தா மாதிரி கோயிலை பார்த்துக்கிறதுக்கு அனுப்புறாங்க. வந்த ஒரு இடத்தை குறித்து வரலாறு மாத்திராங்க, உங்களுக்கு தெரியும் வரலாறு ரீதியான மிகப்பெரிய உண்மைகள் அதெல்லாம். அதுக்கும் முன்னாடி காமாட்சியம்மா யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சங்கரர் முன்னாடி அது புத்தருடைய ஆளுங்கெல்லாம் அந்த காஞ்சிபுரத்தை அவங்க வச்சிருந்தாங்க. அதுக்கும் முன்னாடி எதுனா கிராம தேவதை, காமா காமா அப்படின்னா கிராமம் அப்படிங்கிற காமம்னா உடனே இதுக்கெல்லாம் இல்ல வரலாறு படி காமா அப்படின்னா கிராம, அந்த காம அப்படின்றது இதெல்லாம் நான் சொல்லல. இப்ப எங்க வாத்தியார கேட்டீங்கன்னா வேற மாதிரி சொல்லுவார், காமாட்சி என்றால் மற்ற இறைவனை மீர்களுக்காக விருப்பத்தோடு பார்ப்பவர்னு பின்னாடி கதை தான் வேற. வரலாற்றுக்குள்ள காமாட்சி விசாலாட்சினா தெரிந்த கங்கள் அப்படின்னு நீங்க எல்லாம் மகிமைப்படுத்துறீங்களா, அதெல்லாம் பின்னாடி. இப்ப நான் அந்த மகிமையோட பாடம் நடத்த விரும்பல, ஏன்னா நம்மளை குஷிப்படுத்தி நாம சமய உலகத்துல இருக்க கூடாது. ஒரு தெளிவான பாதையில தான் சமய உலகம், அதுக்கு எல்லா சமயமும் ஈடுபடுத்தாது, அதுல ஈடுபடுத்துறது சைவம் அப்படிங்கறதுதான் அது உள்ள இருக்கிற மிகப்பெரிய உண்மை. அதுக்கு முன்னாடி அந்த கிராம தேவதை சொன்னாங்க. இப்ப கிராம தேவதைக்கு முன்னாடி எது வருவாங்கன்னா, அந்த மழையை ஜனங்க வாழறதுக்கு உயிர் பயிர் வழி விஷயமாக மழைதான். அதனாலதான் இந்திரனை போற்றுதும் அல்லது மழையை போற்றுதும் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள சிலப்பதிகாரம்லாம் போகுது. அவர் ரொம்ப அழகா அதை கடவுளாக கூடாது அப்படின்னு அதை மழைனாக்குற அப்படின்னு அது சிலப்பதிகாரத்துல பண்ற. அப்ப மக்களை இணைக்கிறாங்க, இணைக்கிறதுக்கு வார்த்தையை மாத்துறது அல்லது அவங்க இருக்கிற அவங்க செயல்படுகிற வழிபாட்டு நடைமுறைகளுக்குள்ள அதை இணைக்கிறது, இதுதான் வந்து தொல்லியல் ரீதியா அதை சொல்றாங்க. இப்ப நமக்கு என்ன அப்படின்னா, தொடக்க காலத்துல மழைக்கு கடவுளாக இந்திரனும் அப்புறம் அம்பாள் நாடிகள் சொல்லுவோம், மாரியம்மான்ற பேர் வந்தது மழை தெய்வம். அதுக்கப்புறம் அதுக்கு என்ன பேர் கொடுக்குறோம் அப்படின்னா பச்சையம்மா, அதான் துருக்கானத்தம்மா, துருக்கானம் பச்சை ரெண்டும் ஒன்றுன்னு சொல்லியிருக்கிறேன். அப்புறம் இன்னொன்று வந்து இந்த துளுக்கிறது அப்படின்னா பச்சை தானே, அது பச்சை பச்சை பச்சைன்னு வளர்றதுன்னு சொல்றது, அது துளுக்கிறதுன்னு தான் நம்ம சொல்லுவோம். இந்த துளுக்கமான வர்றது இல்லை, அது பச்சை ஆடை அணிந்த இஸ்லாத்தவர்களுக்கு துளுக்கன் பேர், வெள்ளை ஆடை அணிந்த இஸ்லாத்தவர்களுக்கு முல்லா சாஹிப்பு பேர். நம்ம கிட்ட இருந்து வரப்போ அவங்க பயன்படுத்திக்கிற சொல்லுது, இது வந்து அவங்களோட சொல்லு கிடையாது. பச்சை ஆடை போட்ட இஸ்லாத்தவர்களுக்கு துளுக்கன்னு பேர் தமிழ் சொல்றது, வெள்ளை ஆடை அறிந்த இஸ்லாத்தவர்களுக்கு முல்லான்னு பேர். முல்லா சாஹிப் படிப்பீங்கள, முல்லை அப்படின்னா வெள்ளை, அதான் முல்லை நீக்கி நான் சொன்னது, முல்லை பூலா வெள்ளை அப்படின்னு அந்த பேர் வந்து முள் அப்படிங்கிறது வெள்ளை அப்படிங்கிற நிறத்திலிருந்து வருது. இப்ப இந்த வரலாறுக்குள்ள கடவுளை பத்தி சொல்லிட்டு வந்தால, எல்லா காலத்திலையும் இந்திரனை வழிபட்டு இந்திரனை புத்தம் ஏற்றுக் கொள்ளுகிறது அல்லது அதுக்கப்புறம் அவனை வந்து இந்த கிராம சக்தி வழிபாட்டில் ஏற்றுக்கிறாங்க, அப்புறம் சிவ வழிபாட்டிலையும் இந்திரனை ஏறக்குறைய நாம முழுக்க முழுக்க அதை மறுக்கிறோம். இந்திர வழிபாடுன்னு வந்தவொடனே நம்ம ஆளுங்க என்ன பண்றாங்க, அந்த வேதத்துல சொல்லப்பட்ட கடவுள் அப்படிங்கிற மாதிரி அதை கொண்டு போயிட்டு வேத வழிபாடு அப்படிமா. நமக்குள்ள இருக்கிற வரலாற்று தெளிவு இல்லாத விஷயத்துல என்ன வரும்னா, இந்திரனை ஒரு ஆளா ஏற்றுக்கிட்டு அதுக்குள்ள வந்து என்ன பண்றான், அவன் வேத கடவுளா அல்லது தமிழ் கடவுளா அல்லது எந்த கடவுள் அப்படிங்கிற ஆராய்ச்சியில போறாங்க. ஆனா அது பொதுவாக என்ன அடிப்படையில வருது, மழை அல்லது நீர் என்கிற அடிப்படையில் சொல்லப்பட்ட அந்த கடவுள் அடையாளம் எல்லாவற்றிலேயும் பேசப்படுகிறது, அவ்வளவுதான் விஷயம். எல்லா பேரும் நான் வேதத்திலேயும் அல்லது வழிபாட்டினுடைய தொடக்க காலத்திலேயும் அல்லது மக்கள் நாகரிகம் வளர்வதற்கான அடிப்படையிலேயும் அது இருக்கிறது, இதுதான் முதல் விஷயம். இப்ப தொடர்ந்து அதுவே சிவபெருமானா இருந்தான்னு கேட்டா அங்கதான் நாம் என்ன சொல்லுவோம், நீங்க சிவ சைவத்துக்குள்ளேயும் உண்டு, ஆனால் சைவத்துக்குள்ள சிவபெருமான் அப்படிங்கிற விஷயமா வரும்போது அதுவே இதுன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டா அது சொல்லக்கூடாது அப்படிங்கறதுதான் அதுக்குள்ள இருக்கிற நாம சொல்ல வர விஷயம். இப்ப இது ஒரு அடிப்படை. இன்னொன்னு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்திரனாகட்டும் அதுக்கு இணையாக முருகனா இருக்கும். இப்ப இந்திரன் வந்து மழையினுடைய அடையாளம் சொன்னோம்ல, மழைங்கிற ஒரு இயற்கை பொருளை
ஒரு ஆளா மாத்திரது நமக்கு இந்திரன், அதுக்கப்புறம் அம்பாள். இதே மாதிரி நெருப்பு, அது அக்னி. இந்த அக்னிக்குள்ளையும் இந்திரன் விஷயம் பேசுவாங்க. ஆனா இந்த அக்னி வரும்போது அடுத்தது யாருக்கு வருதுன்னா ருத்ரனுக்கு வந்து நிற்குது வேள்வி அப்படிங்கிற ஒரு விஷயம். இந்த விஷயத்தை எப்படி தொடங்கினாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேத நடைமுறையில இருக்கிற முக்கியமான விஷயம் தான் வேள்வி செய்தல் தான். வேதங்களுக்குள்ள மிக முக்கியமான பெரும்பங்கு வகிக்கிறது. விசாரணை அல்லது ஞானம் பற்றிய விசாரணைங்கிறது கொஞ்சமா கொஞ்சமா தான் இருக்கும். அது உபநிடதம் பண்ண காலத்துல, தொடக்க காலத்துல கிடையாது. தொடக்க காலத்துல வேதத்துல சடங்கு முறைகள், இந்த சடங்கு முறையை எப்படி அவங்க கையாண்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு ஒரு பிரச்சனை, இப்போ நம்ம அதான் சொல்றோம், நமக்கு ஒரு பிரச்சனைனா என்ன பண்ணுவோம், ஒரு ஜோதிடர் இருந்தாருன்னா அந்த ஊருக்கு போயிட்டு வரல, அப்படி இன்னும் கொஞ்சம் பணம் இருந்தா யாரையாவது ஒரு ஐயரை கூப்பிட்டு வேள்வி பண்றோம்ல, இதெல்லாம் நமக்கு நடக்குது. இப்போ வந்து இதான் நடக்குது. இதே மாதிரி இதனுடைய தொடக்கம் எதுன்னு கேட்டீங்கன்னா, எது இந்த வேள்வி காலம் தான். நமக்கான பிரச்சனைக்கு வேள்வி செய்யலாம், அதுக்கு ஒரு கடவுளை அடையாளப்படுத்தலாம் அப்படிங்கிறத முதல்ல வேள்வி செய்யறது. அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு ஏஜென்டா கடவுளை வைக்கிறது. ஏஜென்ட் அந்த வேலையை செஞ்சு முடிக்கிறவரா ஒரு கடவுளை வைக்கிறது. இப்ப கடவுள் யாரு, இப்ப வந்து கடவுள் கடவுள் கிடையாது, அவர் ஒரு புரோக்கர். புரியுதா உங்களுக்கு? அந்த வேள்வி மூலமாக என்னுடையதை செய்து முடிப்பதற்கு நான் அடையாளப்படுத்துகிற ஒரு ஆள், அதுக்கு நடுவுல மீடியேட்டரா நெருப்பு இருக்கும், அக்னி வந்து நெருப்பு இருக்கும். இப்ப இதுக்குள்ள எது இல்ல, நாம இன்னைக்கு பேசுறத கடவுள், அந்த கடவுள் தான் கிடையாது. அப்ப இருந்தது நான் எனக்கு என்ன வேணுமோ அதை நான் செய்யறேன், அது அந்த கடவுள் கொடுப்பாருன்னு சொல்றேன். அவர் எங்கிருந்து கொடுப்பாருன்னு கேட்க கூடாது, வேதத்திலயும் கேட்க கூடாது. வேதத்திலயே அவர் எப்படி கொடுத்தாரு எங்கிருந்து கொடுத்தாருன்னு கேட்கிறப்பதான் வேற மாதிரி கேள்வி வருது. அதுக்கு சதாசிவம்லாம் பின்னாடி சொல்றாங்க இல்ல, ஐந்து முகம், அது இதை கொடுக்கும் அதை கொடுக்கும்லாம் சொல்றாங்க இல்ல, அதெல்லாம் பின்னாடி. தொடக்கத்துல என்ன நடக்குது, தொடக்கத்தில் ஒரு கடவுளினுடைய பெயர் நீங்கள் கேட்கிற ஒன்றை செய்வதற்கு உரிய ஒரு அடையாளமாக அது வருகிறது. இங்கதான் கடவுள் வந்து பொய்யானவர். ஏன்னா அவர் கடவுள் என்கிற தகுதியை பெறாத அடையாளம் மட்டுமாக இருக்கிற கடவுள். இந்த கடவுள் தான் எதிர்க்கப்பட இருக்கிற அல்லது நாம வந்து தெரிந்து கொள்ள வேண்டிய கடவுள். இதுதான் முதல் கடவுள். இங்க வந்து கடவுள் இருந்தாரா இல்லையான்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வரலாற்றுக்கு பிறகு எப்படி மாறும் அப்படிங்கறத நான் சொல்றேன். இப்ப வந்து உங்களுக்கு இந்த வேள்விய வச்சு எதிர்க்கிற விஷயம்தான் புத்தர் பண்ணுங்க. புத்தர் அல்லது பௌத்தம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கான பிரச்சனையை வெளியில தீர்த்துக்க முடியாது, அது பொய்யானது. நாம என்ன பண்ணணும், நமக்கு எது காரணமோ ஆசை தானே காரணமோ எல்லாத்துக்கும், அதை நாம் எப்படி அறுக்கிறது, அதுல இருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு நம்மளை வச்சு நாம பார்க்கணுமே தவிர வெளியில பார்க்கக்கூடாது அப்படின்னு முழுக்க 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 அவர் என்ன பண்ணாரு, இந்த வேத நடைமுறைகளுக்கு எதிராக வர்றாரு. அப்ப நம்ம பிரச்சனையை நாம பார்க்கணும்னு சொன்ன இந்த முறையை அதுக்கப்புறம் கொஞ்சம் விரிவா, நம்ம முறைனா என்ன, அதுக்கு என்ன பேர் கொடுக்கலாம் அப்படின்னு, அதுக்கு விதி அல்லது வினை அல்லது ஊர் அப்படிங்கிற பேரை கொடுத்து அதுக்கு விரிவா ஒரு பட்டியல் போடுறாங்க. விரிவாக அதுதான் சமணம் செய்யுது. சமணம் செய்தது என்ன, நம்ம பிரச்சனையை நாம பார்க்கலாம் புத்தம் சொன்ன பிறகு சமணம் விரிவாக அது எந்த மாதிரி எல்லாம் அப்படிங்கறத பட்டியல் போடுகிறது. இது வரைக்கும் உங்களுக்கு பழங்காலத்துக்குள்ள என்ன பண்றாங்க, ரெண்டு விதமா பண்றோம், ஒண்ணு வெளியில பிரச்சனையை தீர்த்துக்கிறது, இன்னொன்னு நாம தான் அதுக்கு காரணம் சொன்னது. இது வரைக்கும் வர்றோம். இதுக்கு இடையில கடவுள் தன்மையை இந்த இயற்கை பொருள் அடையாளம் இல்லாமல் அல்லது என்னை பற்றிய விசாரணையில் நான் மரணத்துக்கு பிறகு நானே அறிவாளி கடவுளாக ஆகிறேன் என்கிற மாதிரியான ஒரு விஷயத்துக்கு எது வருது, வேத உபநிடதங்கள் வருது. உபநிடதத்துக்குள்ள உபநிடதங்கிறது பிற்காலம், நாலு பகுதியா சொல்றாங்கல்ல, அது ஒரே வேதத்தை நாலா பிரிச்சு கொடுத்தாங்கிறது இல்ல, பின்னாடி பின்னாடி அதை சேர்க்கிறாங்க. இப்ப சங்க இலக்கியத்துக்கு வச்சுங்களேன், சங்க இலக்கியத்துல சில பாட்டு ரொம்ப பழைய பாட்டா இருக்கும், பின்னாடி வந்த பாட்டை இருக்கும், இந்த பின்னாடி வந்த பாட்டை அதை சேர்க்கும் போது நமக்கு எப்ப சேர்த்து எப்ப அது இதனோட காலம் என்ன அதனோட காலம் என்ன தெரியாது. அதே மாதிரி வேதத்துக்குள்ளே இந்த வேதம் நடக்கும். இப்ப அவங்க திட்டமிட்டு பண்ணாங்க சொல்ல, நமக்கும் அப்படிதான். ஏன்னா
இப்ப இருக்கிற வளர்ச்சி இன்னைக்கு எவ்வளவுதான் வளர்ச்சி இருந்தாலும் நம்ம டேட்டா போடும் போது கால வரிசையில போறதுக்கு சிரமப்படுறோம். அதே மாதிரிதான் அங்க இன்னைக்கும் அந்த சிரமம் இருக்குது. அப்ப என்ன பண்றாங்க, தூக்குறவங்க எல்லாத்தையும் சேர்த்து வச்சு கொடுத்த அந்த விஷயத்துக்குள்ள இன்னும் ஞான விஷயம் அப்படின்னு சொல்ற அந்த உபநிடதங்கள் எப்போ மிகவும் பிற்பட்ட காலம் அப்படிங்கறத நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கணும். அதுலதான் எது உண்டு, நான் செத்தா எங்க போவேன், நான் யாரு, உயிர்னா என்ன, உடம்புனா என்ன அப்படிங்கிற விஷயம் எல்லாம் உபநிடதங்களுக்குள்ள வர விஷயம். இப்ப உபநிடதம் பொதுவாக எழுதி சொல்லிட்டாங்க, சொன்ன பிறகு என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுல சொன்னது எப்படி என்ன சொன்னாங்க அப்படின்னு எழுதுனதான் உரை. பாஷ்யம் படிக்கிறோம்ல, இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதற்கு எழுதப்பட்ட உபநிடதத்தின் அந்த வாக்கியங்களை நம் மூலமாக புரிந்து கொள்வது. இப்ப வச்சுங்களேன், இப்ப இங்கிலீஷ் கிராமர் படிக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், இங்கிலீஷ் கிராமர்லயே வந்து உங்களுக்கு உதாரணம் எழுதிடுவாங்க. இப்ப ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் எல்லாம் நடத்தும் போது இன்னும் நிறைய சென்டென்ஸ் நடத்தும் போது என்ன இருந்தோம், ராமா கில்டு ராவணா அப்படின்னு எழுதுறாங்க, கில்டு பை ராவணா அப்படின்னு அப்படியா சந்தேகப்பட்டான் தொடவே இல்லை அப்படின்னா இவன திருமையா சொல்றதுலாம் நான் அது வரல. இந்த இங்கிலீஷ் சொல்லி கொடுக்கும் போதே இந்த சொல்றாங்கல்ல இவன் அவனை கொண்டாங்கன்னு, அப்ப இருக்கும் அது நடந்ததாவே நீங்க கிராமம் படிக்கும் போது படிக்கிற உதாரணம் உங்களுக்கு தெரியாம ஒரு வரலாற்ற உண்மையாகிடுது இல்ல. கிராமர் முக்கியம் இல்ல, இதுல இதுதான் உலகத்துல இருக்கிற நடைமுறை. இப்படிதான் உபநிடத்தையும் படிக்க வச்சாங்க. உபநிடத்தை படிக்க வச்ச முறை இருக்குல்ல, இதுதான் முறை. நான் சொன்னது புரியுதா, உதாரணங்கள் மூலம் இதுதான் கல்வி முறையில நாம இதுக்குள்ள முன்னெடுக்கல. அப்படின்னா நாம படிச்ச தோஷம் தான் நமக்கு பிரச்சனை, நமக்கு சைவ சித்தாந்த பிரச்சனை இல்ல, நாம படிச்சு வச்சிருக்கிற தோஷம் தான் இப்ப நமக்கு அத புரிய. இப்ப ராமன் ராவணனே கொன்றான்னு கிராமத்துல நீங்க எழுதுனீங்கன்னா அது என்ன பிரச்சனை வரலாம், நீங்க தான் செத்துக்கலாம் அவன் சாப்பிடுச்சான் அப்படின்னு இருக்குதுல்ல, இந்த வரலாறு உங்களுக்கு மைண்ட்ல பதியணும், கிராம தாண்டி இது பதிஞ்சிருக்கும். இந்த பதிவுகள் தான் இதே மாதிரி தான் உபநிடதத்தை உங்களுக்கு பதிவுகள்லாம் என்ன பண்ணாங்க, இவங்க விலக்கி விலக்கி பதிய வச்சாங்க. இந்த முறையில என்ன கோளாறு வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாஷ்யங்கள்னு நிறைய வருது. நீ சொன்னது தப்பு, நீ சொன்னது தப்பு, நீ சொன்னது தப்பு அப்படிங்கிற விஷயத்தை தான் சங்கரர் ராமானுஜர் இவங்க எல்லாம் கூக்குறாங்க. அது ஒரு அந்த காலத்துக்குள்ள இன்னொரு விஷயம் உண்டு, சொல்லும் போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த காலத்து என்ன மக்கள் கிட்ட பரவி இருந்ததோ அதில் ஏற்றி தான் பேசுவாங்க, அதை மாத்தி எல்லாம் பேச முடியாது அவங்களாலேயே. அப்படின்னா இப்ப நீ கூட கவிதை எழுதுறாங்க அப்படின்னா, ராமாயண மகாபாரதத்துல என்ன வந்திருக்குதோ அதை உண்மையா பயன்படுத்தும் போது அவங்க கவிதை ஹிட் ஆயிடும். ஏன் ஹிட் ஆகுது, மக்கள் கிட்ட அது கதை வடிவமா ஏற்கனவே இருக்குது இல்ல, அதனால வந்து உங்களுக்கு அதை முரணா மாத்தி அல்லது அதுல இருந்து வேற விஷயத்தை மாத்தி கொடுக்கும் போது அவங்களோட உறவாடுறாங்க. அப்ப புதுசா அவங்க சிந்திக்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்றதுக்கும் இந்த முறைக்கும் இந்த மாதிரியான வேறுபாடுகள் நிறைய உண்டு. அதுலதான் வந்து நமக்கு என்ன குழப்பம் வருது, நாம் தெளிவடைவதில் இந்த வரலாற்று தன்மைகளை புரிந்து கொண்டால் சைவ சித்தாந்தத்தை நாம அது கடவுள் பற்றிய கொள்கையை படிக்கும் பொழுது அதுக்குள்ள என்ன வரணும், குழப்பம் இல்லாத ஒரு நிலை வரணும் அப்படிங்கிறது அதனுடைய நோக்கம். இப்ப இந்த முருகன் அப்படின்னு ஒரு ஆள் சொல்றோம்ல, முருகன் ஒரு ஆள்னு சொல்றோம்ல அப்படின்னா கடவுள் பின்னாடி. இந்த மக்கள் கூட்டத்துக்குள்ள ரெண்டு விஷயம் உண்டு. இப்ப இயற்கையா நெருப்பு இருக்குது, இயற்கையாக நீர் இருக்கிறது. இது போக மக்கள் விஷயத்துக்குள்ள அவங்கள அவங்களுடைய பாதுகாப்பு நிமித்தமா சில நிமித்தம் உண்டு. நிமித்தம்னு இதுக்கு பேர் பாதுகாப்பு சம்பந்தமான நிமித்தம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது அடையாளம் தான், ஆனா இந்த அடையாளம் வெற்று அடையாளம் கிடையாது. இதன் காரணமாக அப்படின்னு ஒரு விஷயம் வர்றது, இதன் காரணமாக அப்படின்னா என்ன, இதன் காரணமாக அப்படின்னா
இந்த மாதிரி ஒரு சிம்டம்ஸ் எனக்கு தெரிஞ்சதுன்னு சொல்றீங்கல்ல, நிமித்தம்னு பேர் அதுக்கு, அடையாளம் கிடையாது அது, அறிகுறி. இந்த இது மாதிரி ஒரு மரம், காவல் மரம்னு பேர் வரலாறுல. காவல் மரம்னா ஒரு சண்டைக்கு போகும்போது அவன் அது வாடி இருந்தது, அப்போ அது வந்து அவன் செத்து போயிட்டான் அப்படின்னா இவன் வெட்டி அதை வணங்குவான், அவனுக்கு பிடிச்சவன் அதை வெட்டி சாச்சிடுவான். ஆனால் இதை போர்த்தெல்லாம் அதை வழிபட்டு இருப்பான் ஞாபகமா, உங்களுக்கு தெரியாது. இந்த மாதிரி ஒரு வழிபாட்டு முறை உண்டு. இன்னொரு வழிபாட்டு முறை என்னன்னா, நம்மளை காப்பாத்துறதுக்கு செத்துட்டாங்கல்ல, இந்த ஊரை காப்பாத்துறதுக்கோ, இந்த ஜனங்க வாழ்றாங்க, இந்த குடும்பத்துக்கு நல்ல உழைச்சி செத்து போயிட்டாங்கன்னா அவங்க வணங்கப்படுகிறவர்களாக வராங்க. இப்ப கடவுள் வழிபாடு எப்படிலாம் தொடங்குது, நம்முடைய அறிகுறி சம்பந்தமாக மரம் போன்ற விஷயத்தை, மரம் தான் அது முக்கியம், அறிகுறிக்குள்ள ரொம்ப பெரிய அளவு இடம் வகிப்பது மரம். அதுக்கப்புறம் சில பேருக்கு வந்து நாய், சில பேருக்கு பள்ளி, இந்த மாதிரி நிறைய உண்டு. நிறைய வரலாறுல உங்களுக்கு இப்போ சமீபத்தில் ஒரு ஈரோடு பக்கம் ஒரு நிகழ்ச்சி, போன மாசம் ஒருத்தர் வந்து நாயெல்லாம் நல்லா வளர்த்துருந்தார், வெளியில போயிட்டு வந்தார் புல்லட்ல, அவர் இறங்கும்போதே நாய் குறைக்குது. என்னடா நாய் குறைக்குது அப்படின்னு பாக்குறார். அவரு வந்து 7 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் வந்துட்டார். உடனே அவர் இறங்கி நாயை பாக்குறாரு, அதுக்குள்ள வண்டியில இருந்து கட்டு மிரியல் பாம்பு உழுது. அப்ப அந்த நாய் வந்த உடனே அந்த பாம்பு, அந்த பாம்பை பார்த்துட்டு குறைச்சி அந்த பாம்பை உடனே கடிச்சு திருப்புது அது. அப்ப உடனே அவனுக்கு அந்த நாய் சாவல இருக்குது, அது நாய் செத்தா என்ன பண்ணுவான், அது ஒரு செலவு இருப்பான்ல. இந்த மாதிரி வந்து நிறைய உண்டு. நாய்க்கு நாம வந்து ஊர்ல வந்து புளிய விரட்டினது, இந்த மாதிரி நாய்க்கு கல் எடுத்தது தமிழ் இலக்கியங்களுக்குள்ள, கல்வெட்டுக்குள்ள அல்லது நடுகளுக்குள்ள நிறைய சாட்சிகள் உண்டு. இதுங்களும் கடவுளா வரும், ஆனா அது தொடர்ந்து கடவுளா வராது. அடுத்த ஜெனரேஷன்ல அவன் அந்த கடவுளா கும்பிட மாட்டான், அவனுக்கு தான் அது இம்பார்ட்டன்ட் இருக்கும். ஆனா மூத்தவர் வழிபாடுங்கிறது தொடர்ந்து வர ஆரம்பிக்கும். இது குலதெய்வ வழிபாடா நாம இன்னமும் வச்சிருக்கிறோம். இதுக்குள்ளதான் வந்து உங்களுக்கு தொடக்க காலத்துல இருந்த ஒரு கூட்டம் இருக்குன்னு, நாமெல்லாம் கூட்டமா தான் சமூகம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சமூகம் சொசைட்டி அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கும் பொழுது உறுப்பு இணைப்புகளின் உறுப்பு இணைப்பு அப்படின்னு, உறுப்பிணைப்புகளின் உறுப்பிணைப்பு, ஆர்கானிசம்ஸ் ஆஃப் ஆர்கானிசம் அப்படின்னு. இப்ப நாம இருக்கிறல்ல, இது வந்து சைவ சித்தாந்த பெருமாற்றத்துக்கு வகுப்பு. இப்ப சைவ சித்தாந்த பெருமாற்றத்திலிருந்து கிளைகள் தொடங்கணும்னு நம்ம சொன்னா, அதெல்லாம் உறுப்பு, ஆனா வெறும் உறுப்பு கிடையாது, அதுக்குள்ள ஒரு கூட்டம் இருக்குதுல்ல. அந்த மாதிரி சமூகம் என்பது நிறைய இனக்குழுக்களின் கூட்டம் அப்படின்னு அதை பிரிப்பாங்க. இப்ப இந்த சமூகம், சமூகம் அப்படிங்கிறதுக்குள்ள நிறைய குழுக்கள் சொல்றாங்க, இந்த குழுக்களுக்கு யாராவது ஒருத்த தலைவனா இருப்பான். சரி, தொடர்ந்து நிறைய தலைவர்கள் இருந்து போயிட்டு இருக்கிறாங்க, அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை. தொடக்க காலம் நமக்கு நாகரிகத்துல எதை சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சமூகமா உருவாகிறதுக்கு முன்னாடி எல்லாரும் அலைகுடியா இருந்தாங்க, அலைகுடி அல்லது புலம்பெயர்ந்து போயிட்டு இருப்பாங்க எங்கேயாவது ஒரு இடம் செட்டில் ஆகிறதுக்கு, அல்லது அந்த இடத்துல இருந்துட்டு ஆண்கள் வேட்டையாட போவாங்க. இதுதான் தொடக்க காலம். அதாவது சமூகம் என்பதற்கு ஒரு திட்டமிட்ட ஒரு கட்டமைப்பா அவங்க ஒரு குழுவா உருவாகிறதுக்கு முன்னாடி அது ஒரு கூட்டமா இருந்த ஒரு காலம் தான் வேட்டையாடிய தொடக்க காலம். இந்த காலத்துல இருந்தே ஒரு ஆள் அடையாளம் வருது, அவனுக்கு பேர் தான் வேலன். வேலன் வேல் என்கிறது பின்னாடி வச்சிருக்கிறார், பின்னாடினா பின்னாடி முதுகு பின்னாடி வச்சு இல்ல, இருந்து வந்த பிறகுதான் வேல். வேல் வர்றதுக்கு முன்னாடி வேட்டையாடினதுக்கு உதவுன கறி வந்து எலும்பு, அதுதான் வஜ்ராயுதம். நீங்க பேசுறீங்கல்ல வஜ்ராயுதம்னு பேசுறீங்கல்ல, வஜ்ராயுதம்னா எலும்பு. தொடக்க காலத்துல வேட்டையாடிய ஒரு மக்களினுடைய ஒரு அடையாளம் எது, எலும்பு. அப்ப இந்த சமூகத்துக்கு இயற்கை வழிபாடு அல்லது மழை அல்லது நெருப்பு இது இல்லாம, அதுக்கப்புறம் பாதுகாப்பு நிமித்தமாக இருந்த அறிகுறி சார்ந்த விஷயமாக இல்லாம, முன்னோர் சம்பந்தமாக ஒரு தொடர்புல
பழமையான வரலாற்று தொடக்கத்தினுடைய ஒரு அடையாளமாக வருகிற ஒரு கடவுள் தன்மையில முருகன் வந்திருக்கிறார். அப்பதான் சிவபெருமான் வரல. சிவபெருமான் வந்து ரொம்ப பின்னாடி. அவர் வந்த காலத்துல ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரு சமரசம் வருது. அதுக்கு முன்னாடி பெண்கள் ஆதிக்கம் இருந்து அப்புறம் ஆண்கள் அதை பிடுங்கி அதுக்கப்புறம் ஆண்களும் பெண்களும் சமமாகறதுதான் சிவபெருமானுடைய ஒரு வரலாறு. இப்ப நான் ஏதாவது ஒரு கதையோ ஒரு புராணமோ உங்களுக்கு நடுவில் காட்டுறேன்னு வச்சுங்களேன், நீங்க அதோட முழுசுல நிக்க கூடாது. இப்ப வந்து கண்ணபெருமான் கிருஷ்ணன் கதை படிக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், இப்ப கிருஷ்ணன் கதையில சிவபெருமானும் வருவாரு. அது எழுதின காலத்து ஆசிரியனுடைய வேலை அது. ஆனா கிருஷ்ணனுடைய மூலம் எதுன்னு கேட்டீங்கன்னா, பெண்களை நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு ஆண்கள் நினைச்ச காலம் ஒரு கிருஷ்ணனுடைய காலம். அதனாலதான் அவன் அறிவாளி ஆகிறான். ஆண்கள் பெண்களை மொத்தமா நம்ம கீழே கொண்டு வரணும் அப்படி நினைக்கிற ஒரு பெரிய ஏஜென்டா கிருஷ்ணனுடைய வரலாறு புரிஞ்சுக்கணும். உடனே வந்து இந்தி அவமதிச்சுட்டான் கேஸ் போட ஆரம்பிச்சிருப்பாங்க, அதை பத்தி நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது கூட நமக்கு பெரியார் காலம் பரவாயில்லன்னு தோணுது. இப்போ இப்ப நடக்கிறத பார்த்தா அங்க ஒரு கமல் பேசினாலும் அதுக்கு ஒரு கேள்வி, அவங்க புரியாத பேசுறது வேற, இங்க இவரு ஒரு பேசுறாரு அவரு ஒரு பேசுறாரு பேசுறாங்கல்ல. இப்ப ரொம்ப அதாவது பிற்போக்குத்தனத்துல அடிமுட்டாள்தனமா ராஜாராமோன்ற சொன்னார்கள், இந்த நாட்டுக்கு இந்த நாடு விளங்காம நீங்க வச்சிருக்கணும் அப்படின்னா இங்கிலீஷே தாய்மொழியெல்லாம் கொடுக்காதீங்க, சான்ஸ்கிரிட்ட பாடமொழி ஆகணும்னு சொன்னார் ராஜாராம் மோகன்ராய். அதுக்கப்புறம் இல்ல இல்ல சான்ஸ்கிரிட் தான் இந்த நாட்டை ஆதிக்க போனோம், தயானந்த சரஸ்வதி வந்தார். தயானந்த சரஸ்வதி பண்ண வேலை தான் இன்ன வரைக்கும் உங்களுக்கு நல்லா விளையாடுது. அவருக்கு ஆரிய சமாஜம் காரணம், பிரம்ம சமாஜம் ராஜாராம் மோகன்ராய். இந்த வரலாற்றுக்குள்ள தொடக்க காலத்துல இந்த வேள்விய விஷயத்தெல்லாம் எதிர்த்தவனே யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வரலாறுல அவங்க திராவிடர் எழுதுறாங்க. திராவிடர் ஆரியர் நான் சொல்ல மாட்டேன். ஏன் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னா, இந்த ஆரியர் அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த வரலாறுக்குள்ள நீங்க புரிஞ்சுக்கணும். என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அவங்க எப்ப வந்தாங்க போனாங்க அப்படிங்கிறதுலாம் பிரச்சனை இல்லை. இந்தியாவுக்குள்ள இப்ப ஒரிஜினலா ஆரியருங்கிறது அந்த 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 மூலத்தன்மையோட ஆரியர் இப்ப கிடையாது. சரி, மூலத்தன்மையோட திராவிடர் உண்டான்னு கேட்டா அதுவும் கிடையாது. ஆரியர் வந்த காலத்துல அல்லது ஆரியர்கள் அப்படின்னு யார் அடையாளப்படுத்துறாங்க வரலாறுக்குள்ள அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு அந்த தங்க கலர்ல முடியிருக்கும், அந்த கோல்டன் ஹேர் இருக்கிறாங்கல்ல அது இருக்கும். அதுதான் பெண்களுக்கும் ஆண்களுக்கும். ஆண்கள் மீசை இல்லாதவரும் உங்களுக்கு தெரியும், ஆரியர்கள் மீசை வயிற்றுக்கிறவங்க இல்ல, மீசை இல்லாதவர்கள் இவங்க. அவங்க நாங்க காட்டுறதுக்கு வயிற்றுக்கிறது வேற, அவங்க மீசை இல்லாத இன்னைக்கு நீங்க வெளிநாட்டு வேற பாக்குறீங்கல்ல, அப்ப கோல்டன் ஹேர் ஒரிஜினலா இருக்கணும், மீசை இல்லாம இருக்கணும். இது ஆண்கள் பெண்களும் கோல்டன் ஹேர் அல்லது தங்க முடி. இப்படி அவங்க ஆப்கானிஸ்தான் பக்கம் வந்து இருக்கிறாங்க. முதல்ல இங்கிருந்து சில பேர் கொண்டு போய் நம்ம ஊர் இரும்பெல்லாம் கொடுத்துட்டு அவங்க கிட்ட இருந்து திராட்சையும் இந்த ரசம் ஒயின் வாங்கி வராங்க. ஒயின்னா உடனே சோம பானம் சுறாபானம் கூடாது, ஒரு பானம் தான் அது. ஒரு பானம் அவங்களுக்கு தெரியாது, அது நான் ஒரு நூலில் எழுதியிருக்கிறாங்க. அது ராகுல் சாங்கிருத்தியாயும் தெளிவாக ஒரு ஒரு இதுக்குள்ள எழுதாரு. சிம்மசேனாபதினு ஒரு நூல் படிச்சிங்கன்னா, கபில் அப்படிங்கிறவன் ஒருத்தன் இந்த விச்சாவி சமூகத்தினுடைய ஒரு தலைவன், அந்த குழு தலைவன். அவன் போய் இதுக்குள்ள போயிட்டு வரான். அவன் தான் அதை பத்தி அவன் வாக்கு மூலமா அதுக்குள்ள நிறைய இருக்குது. இதை அவர் என்ன சொல்றாருன்னா, சிம்மசேனாபதிங்கிற நூல்ல தமிழ்ல இருக்குது. அதை வந்து அவர் இந்த வால்கா முதல் கங்கை வரையினால இது சிந்து முதல் கங்கை வரை அப்படிங்கிற நூல், இந்த நூலுக்கு பேரு என்சிபிஎஸ்ல கிடைக்கும். அந்த நூல்ல என்ன சொல்றாரு ராகுல் சாங்கத்தியாயன், பட்னால பட்னா பாடலிபுத்திரம் அல்லது பாட்னான்னு பட்னா பட்டினம் தமிழ் சொல்றது, பட்டினம் தான் பட்னா, அப்புறம் தான் பாட்னான்னு இப்ப சொல்றது. இந்த பட்டினங்கிற பேர் தான் நீங்க கொடுத்தது. அப்பதான் இந்தியா முழுக்க இருந்த தமிழ் சமூகத்தினுடைய விஷயம் அதுதான். இந்த பட்னாவில் 900
900 செங்கல் கிடைச்சிட்டு அதுல இருந்த எழுத்தான் நான் வரலாறா உங்களுக்கு கொடுக்குறேன் கொடுத்துருக்காரு. யாரு அந்த சிம்மசேனா இருக்கிறன்னு நான் இன்னும் அந்த பட்னா போறப்பெல்லாம் பார்க்கணும்னு பார்க்கறேன், அது முடியல. பட்னா மியூசியத்துல அந்த 900 செங்கல்லையும் வச்சிருக்கிறேன் அப்படின்னு அவர் எழுதுறாரு. அதை போய் பார்க்கணும். அதுல வர்ற அந்த கதையை தான் அவர் எழுதுறாரு. எதுக்குள்ள இந்த சிம்மசேனா அதுல இந்த ஒரு வகை ஆரியர் ஆப்கானிஸ்தான்ல இருந்து வந்தவங்க அவங்களுக்கு இரும்பு கிடையாது, இரும்பை கொடுத்து கொடுக்குறாங்க, கொடுத்துதான் அவங்க அதை வாங்கிட்டு வர்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். ரெண்டாவது என்னன்னா அவங்களே எப்ப வந்து இருந்தது, அதுக்கு முன்னாடி வந்தவங்களோ அதுக்கு பின்னாடி அதை ஒட்டி வந்தவங்களோ என்ன பண்றாங்கன்னா இங்க வந்து கலக்குறாங்க. எங்க அஜாதசத்துரு பிம்பிசாரன், அஜாதசத்துருடைய அப்பா தான் பிம்பிசாரன். இந்திய வரலாறுல அப்பாவை ஜெயில போட்ட முதல் அவன், அந்த அந்த சிறையெல்லாம் இங்க இருந்ததெல்லாம் போனீங்கன்னா காட்டுவாங்க. ராஜகிரகத்துல ராஜகீர் அப்படிங்கிற இடத்துல, ராஜகீர்ங்கிறது அதே பீகார்ல இருக்கிற இடம், அது அப்படிதான் நாலந்தா பல்கலைக்கழகமா இருக்கு. அந்த ராஜகீர்ல இதை காட்டுவான், எது அஜாதசத்துரு பிம்பிசாரன் இருந்த இடத்துல காட்டுவான். இந்த அஜாதசத்துரு பிம்பிசாரன் ரெண்டு பேராலையும் அழிக்க முடியாத ஒரு நல்ல வலிமையான ஒரு குடி தான் நிச்சாவி சமூகம். இதுல தான் புத்தர் வராது தெரியும் நினைக்கிறேன். புத்தர் பிறந்தது அந்த குடியில. அந்த நிச்சாவி சமூகத்தை அழிக்கிறதுக்கு அவனால முடியல. யாரால? அந்த அஜாத சத்ருவாலயம் பிம்பிசாரனாலயம். அப்ப அவன் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம கிட்ட ஏற்கனவே இந்த அஜாத சத்ரு இந்த மாதிரி குடும்பம் இல்ல, இவங்களுக்குள்ள கலந்து புல பெற்றுக்கிட்ட ஆரியர்கள் புரியுது அவங்களுக்கு. அவங்கள ரெண்டு பிரிவு மாறுது. என்னன்னா ஒருத்தவங்க புரோக்கராக மாறுறாங்க, அதாவது சடங்கு வேலை செய்யறவங்களா இருக்கிறாங்க, இன்னொருத்தவங்க ராஜாவுக்கு குருவா இருக்கிறாங்க. இந்த மாதிரி அதாவது அந்த தங்கமுடியோட இருக்கிற ஆரியர் தனியா இருக்கிறாங்க, இங்க வந்து கலந்து இங்க இங்க இருக்கிறவங்களோட குழந்தை பெற்றுக்கிட்டு இங்க இருந்து வந்து என்ன பண்ணா இங்க இருந்து ஒரு இனமா உருவாகி அவங்க தான் என்ன பண்றாங்க வேலை சடங்குக்கும் இன்னும் என்ன பண்றாங்க அந்த ராஜா உங்களுக்கு அட்வைசராகவும் இருக்கிற இந்த வேலையெல்லாம் பண்றாங்க. இது நான் எழுதல, ராகுல் காங்கிரஸ் நூலம் படிச்சீங்கன்னா இதுக்குள்ள எல்லாத்தையும் அவர் அந்த அந்த பதிவை கொண்டு வர்ற. இப்ப இந்த வேதி முதலான சடங்குகள் செய்யற அந்த ரூபம் தனியா பணம் சம்பாதிக்கிறாங்க. அப்பதான் வந்து காஷ்மீர் வந்து நல்ல குடி. அப்ப அதாவது முதல்ல ஆரியர் வருகைக்கு முன்னாகவே ஜனநாயகமாக இருந்த ஒரு நல்ல அரசாங்கம் எதுனா காஷ்மீர். காஷ்மீர் எதுன்னு கேட்காதீங்க. என்ன காஷ்மீர்ல இருந்தது யாருன்னா எனக்கு தெரிஞ்சு, அப்ப அங்கதான் எனக்கு தெரிஞ்சு நாங்க நீங்க பழமையான திராவிடர் வரலாறு எடுக்கலாம், அந்த ஆராய்ச்சி பண்றது நமக்கு ஆள் கிடையாது. அதுதான் நான் அந்த அலங்கோட்டு ஆசான் தொல்காப்பியத்துல வர்றதெல்லாம் கம்பேர் பண்ணா இன்னும் அது உள்ளடக்கும். காஷ்மீர்ல இருக்கிற பல பாடல்கள் சங்க இலக்கியத்தினுடைய நாட்டுப்புற வடிவங்கள் இருக்குதுன்னு சொல்றாங்க. நம்ம போய் தான் ஆராய்ச்சி பண்றது சமூக நிலவரம் சரியில்லையே, அதனால வந்து அது ரெண்டாவது இஸ்லாமிய கலப்பு அதிகம், அதனால நம்மளால அதை தெளிவுபடுத்துறதுக்கு இன்னும் நமக்கு வாய்ப்பு கிடையாது. ஆனா அதுக்குள்ள எச்சம் உண்டு. இன்னும் காஷ்மீர்ல கிடைச்ச ஒரு நாணயம் தான் கிமு 5 நாணயம். கிமு 5 7000 வருஷம் குறைஞ்சது இன்னைக்கு. அந்த நாணயத்துல முருகன் கொம்பு வச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு ஆள், அவன் அவன் வடிவம் பொறித்த நாணயம் கிடைச்சிருக்கு. இது நாம இங்கே தமிழ்நாட்டுக்காரங்க எழுதல, இதை நான் சொல்றது. இந்த நூல் வந்து கார்த்திகேய ஸ்கந்தா அப்படிங்கிற நூல், தொல்பொருள் ஆராய்ச்சியில எழுதப்பட்ட நூல், பனாரஸ் இந்திய யூனிவர்சிட்டியில கிடைக்கிற அந்த நூல், அது நான் வச்சிருக்கிறேன் அந்த நூல். அதுல இந்த நாணய வடிவெல்லாம் போட்டு இந்த வட இந்தியாவில இப்ப எழுதுறோம்னா வட இந்தியாவில முருகர் அவர் எழுதுனதெல்லாம் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல அதுக்கு இணையா அவ்வளவு செலவு கிடையாது. இது கார்த்திகேயருக்கு இருக்கிற அந்த ஆதாரம். இன்னும் சாரநாத்துல இருந்த அந்த இடிபாடுகள் அதுல இருந்து எல்லாத்துக்குள்ளையும் வட இந்தியாவில இருந்த அத்தனை கார்த்திகேய வடிவங்களுடைய பழமையெல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும். அதை வச்சுதான் நீங்க சரவண பொய்கையும் புரிஞ்சுக்கணும். சரவண பொய்கை எங்க காஷ்மீர் ஒட்டிதான், அது இமயமலை ஒட்டிதான் படிக்கிறோம். இங்க நம்ம பழனியில வச்சிருந்து ஒண்ணு ஊர்ல நிறைய வச்சிருக்கோம். ஆனா மிக பழமையானது அப்படிங்கிறப்ப காஷ்மீர் இளமையமே ஒட்டிதான் வந்து நமக்கு சரவண பொய்கை. நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன்ல மகாபாரதெல்லாம் படிக்கும் போது கிருஷ்ணன் பெண்களை அடக்கியான சமூகம், அதே சமூகம் ஒரு கதையை படிக்கும் போது அவனுக்கு அவன் என்னைக்கு எழுதுறானோ அன்னைக்கு இருக்கிறதையும் எதிர்காலத்தை நினைச்சும் எல்லாத்தையும் ரொம்ப பழசா இருக்கிறதையும் நினைச்சு கொடுத்துருவான். அதனால நீங்க வரலாறு படிக்கும் போது உடனே மகாபாரதம் பின்னாடிப்பாங்க எல்லாரும். மகாபாரதம் தான் முன்னாடி கதைய சொன்ன நூல், அதனுடைய பின்னாடி கதையை சொன்னதுதான் ராமாயணம்.
ஒருவனுக்கு ஒருத்தியா வந்தது ராமாயணம். அதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட பெண்களை நாம் அடக்கி ஆகணும் நினைச்சதுதான் கண்ணன் அப்படின்னு சொன்னல. இப்ப இந்த முருகனுடைய அடையாளம் கிமு அஞ்சில் இருந்தே நமக்கு அதுக்குள்ள வடநாட்டுல கிடைக்குது. இதெல்லாம் எதுக்கு சொன்ன நான் இப்போ இதெல்லாம் எதுவும் சொல்லிட்டு இந்த ஆரியர்கள் அப்படிங்கிற ஒரு கலப்புக்குள்ள நீங்க ரொம்ப தெளிவா வரலாற்று ரீதியான நிறைய விஷயங்களை கொடுக்குற நீங்க இது நல்ல ஆராய்ச்சியா ரெஃபரன்ஸோட தான் எழுதலாம், அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இந்த லிச்சாவி சமூகத்துல இருந்த இந்த சமூகத்தை அழிக்க முடியாத அந்த பிம்பிசாரம் அஜாத சத்திரம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, நம்முடைய குருநாதர் அங்க அனுபவம் அவரை நம்ம துரத்தி விட்ட மாதிரி இருக்கட்டும், அங்க போய் அவர் அவங்களோட பழகி அவங்க குடியை கெடுத்துட்டான். முதல்ல குடியை கெடுத்துறதுக்கு இந்த பிளான் பண்ணது இவன் தான், அஜாத சத்துருவம் அவங்க அப்பனும் சேர்ந்தான். அந்த அஜாத சத்துரு தான் இது ரொம்ப தெளிவா பண்றான். அப்படிதான் அந்த சமூகத்தை அழிச்சாங்க. இது வந்து வரலாறு சும்மாலாம் கிடையாது. இந்த சமூகத்தை லிச்சாவி சமூகத்தை அழிச்ச அடியோட அழிச்ச வரலாறு. இந்த மாதிரியான நிறைய எச்சங்கள் இந்த இனக்குழுக்கள் அழிக்கப்பட்ட எல்லா வரலாறையும் நீங்க மகாபாரதத்துக்குள்ள பார்க்கலாம். அந்த மாதிரி பிரசன்ட் பண்றதுக்கு நமக்கு ஆள் இல்லை. மகாபாரதத்துக்குள்ள நீங்க கதையை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் இருக்கும். அதை படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா இந்த மாதிரி பார்த்தீங்க படிக்கிறீங்களா, அதெல்லாம் இல்லை. ஒரிஜினலா மகாபாரதம் கிடைச்சி படிச்சீங்கன்னா கிளர்கதை தான் நிறைய இருக்கும். இந்த கிளைக்கதை மொத்தமும் இந்தியாவில் இருந்த பழங்குடிகளோட கதை. பழங்குடின்னு சொன்னாக்க பழைய சமூகத்தோட கதை. பழங்குடினா அதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்குது, மலையிலே வாழறவங்க. அப்ப இந்தியாவில் வாழ்ந்த ஒட்டுமொத்த சமூகங்களினுடைய விஷயத்தையும் தொகுக்கிறான். அதுக்கு மேல ஒரு கட்டுமானம் என்ன, ஒரு அரசாங்கத்தை உருவாக்குற ஒரு விஷயம் அதுக்குள்ள இருக்கும். எப்ப வந்து உங்களுக்கு தத்துவம் எல்லாம் சொல்றாங்களோ அப்போ ஒரு பெரிய அரசாங்கம் உருவாகுதுன்னு அர்த்தம். ஹிட்லர் உருவாகும் போது அவர் என்ன பண்றாரு, அவருக்கு ஒரு ஆள் முக்கியமா உதவுறாரு. யார் அவரு? ஹிட்லருக்கு வாய்ப்பு பேசுறவன் அவரு உள்ள நூல் ஜரதுஷ்டர் பேசுகிறாரு, போஸ்ட் மாடர்னிசம். அந்த நூல் தான் வந்து அவனுக்கு கடவுள் செத்து விட்டாரு இருந்த நூல். அந்த நூல் அந்த நூல் தான் வந்து அவருக்கு மிகப்பெரிய இது. யாருக்கு ஹிட்லர் இந்த மக்களை வந்து நம்ம எப்படி கட்டுக்கோப்பு கொண்டு வரணும் அப்படின்ற நூல். இந்த மாதிரி எல்லா காலத்திலேயும் உண்டு. ஆனா இந்தியாவில் மட்டும் அது தெளிவா குழப்பமா போயிட்டு இருக்கான். அதை சொல்றேன், இந்த சமூகத்தை அழிக்கிறதுக்கு அவன் பயன்பட்ட காலத்துல மூணு விதமா சமூகம் இருந்தது சொன்னல. இதுல நீங்க வடநாட்டுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். கல்கத்தாலாம் போனீங்கன்னா இந்த ஜாதி டைட்டில் போடுறாங்கல்ல, ஜாதி டைட்டில்னா செட்டியார் முதலியார் நீங்க போறோம்ல, அதே மாதிரி அங்க டைட்டில் இருக்குல்ல. இதுல ஐயருக்கு இருக்கிற டைட்டில் அதே சமயத்துல எஸ்சிக்கும் இருக்கும், பிற்படுத்தப்பட்ட ஒரு மக்களுக்கும் இருக்கும். இப்ப பாரதி அப்படின்னா ஐயரும் வச்சிருப்பான், செருப்பு தைக்கிறவனும் வச்சிருப்பான். இங்க நீங்க செருப்பு தைக்கிறவங்களுக்கு தான் பாரதின்னு ஒரு டைட்டில். நான் அப்பதான் அதை எழுதின பாரதியாருக்காக. அவர் என்ன பண்றாருன்னா ஆரியில் ஒரு பங்கு ஒரு கதை எழுதுறாரு பாரதியார். அந்த கதை சின்ன கதை தான், சின்ன கதைனா பெருசா அதுல புரட்சி எல்லாம் பண்றாரு. இந்த ஆறில் ஒரு பங்குல என்னன்னா சின்ன சங்கரன் கதை. பாரதியார் தன்னுடைய கதை எழுதுறார் சின்ன சங்கரன் கதைன்னு. சின்ன சங்கரன் கதை ரொம்ப அழகா இருக்கும். எப்படி வள்ளலார் வந்து எழுதினாரோ அவருடைய வரலாறு ஒரு நூலுக்குள்ள வள்ளலார் எழுதுறார் குடும்ப கோஷம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி வேடிக்கையா பாரதியார் சின்ன சங்கரன் கதை எழுதுறார். இந்த சின்ன சங்கரன் கதையில எழுதுனது இல்லாம அவருடைய கதையை வெளிப்படையா சொல்லக்கூடாது அப்படிங்கிற விஷயமா ஆறுல ஒரு பங்கு அவர் கதையை இணைக்கிறார். எதுக்குள்ள ஆறில் ஒரு பங்கு கதையில மீனாம்பா கதை, இந்த கிருஷ்ணன் இவரு இந்து சுதேசமித்திரன் ஆசிரியர் கிருஷ்ணமூர்த்தி கதைலாம் அதுக்குள்ள இருக்கும். அவர் பொண்ணுக்கு எல்லாம் சின்ன வயசுலயே விதவை, அதுக்கெல்லாம் புரட்சி திருமணம் பண்ண அந்த கதைலாம் இருக்கும். அந்த ஆறில் ஒரு பங்கு கதைய அரசாங்கம் தடை பண்ணிடுது. ஏன் தடை பண்ணிச்சுன்னா அதுக்கு அவர் முன்னுரையில சமர்ப்பணம் பல்லர் படையர்களுக்கு சமர்ப்பணம் எழுதியிருப்பார். இந்த நாட்டினுடைய மிக முக்கியமான அந்த பல்லர் பறையர்களுக்கு சமர்ப்பணம் எழுதியிருப்பார். ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் இப்ப எழுதினேன் அப்ப சும்மா பாரதிங்கிற பட்டம் யாருக்கும் பாரதியாருக்கு கொடுக்கல, அவரை தான் விரும்பி வச்சுக்கிறார். ஏன் பாரதின்னு வச்சுக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா, பாரதிங்கிறது அந்த காலத்துல மகாபாரதம் பாடுவாங்க தெரியுமா. இப்போ மகாபாரதம் ஊர்ல கதை சொல்றாங்க பாருங்க, அவங்க எல்லாம் பாரதிகள். இந்த மரபுல இசை பாட்டு பாடுவாங்க அவங்க பாரதியார் வச்சுக்கிட்டாங்க. இதான் கோபாலகிருஷ்ண பாரதியாருக்கும் மூலம்.
ஆனா இந்த பாரதிங்கிறது மகாராஷ்டிராவில் தெருப்பு தைக்கிறவங்க ஜாதிக்கு பேர். அப்ப என்ன அர்த்தம், இப்போ அந்த உமா பாரதியில இருந்த அன்னூர் அபாரதி இருப்பாங்க மகாராஷ்டிரா, அவங்கலாம் அதுல வர்றவங்க தான். இப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்ப நான் எழுதினேன் பாரதியாருக்கு ஒடுக்கப்பட்டவர்களை பிடிக்கும், அதனால வந்து பாரதியாருக்கு பட்டம் அவருக்கு பொருத்தமா இருக்குது, யாரும் பிடிக்கலா இருந்தாலும் அவருக்கு அது பொருத்தமா இருக்குன்னு அப்ப எழுதினான். இது வந்து ஒரு கணையாளியில வந்து கட்டுறது, பாரதி யார் பட்டம் அப்படின்ற தலைப்புல அதை எழுதினேன். அவருக்கு அவங்க யாரும் கொடுக்கல, அது நிறைய ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா பாரதியாருக்கு பட்டம் எவனும் தரவில்லை, இது தெளிவா இருக்கு. அது ஒரு நகர்வு ஒரு பக்கம் நான் கண்டிருக்கிறேன். ஆனா நான் கொடுத்தேன் நான் கொடுத்தேன் சில பேர் அடிச்சுட்டாங்க. ஒரே ஒரு வாக்கு மூலம் என்ன நடந்தது அப்படின்னா, எனக்கும் பாரதியார்னு பட்டம் கொடுத்தாங்கன்னு தாமதத்தம்ங்கிற பாரதியார் எழுதுறார். அவர் காலத்துல கூட இருந்த நண்பர் சோமசுந்தர நாயகருடைய அண்ணன் பையன். யாரு நாவலர் சோமசுந்தர பாரதியார் நீங்க செய்ய பிள்ளை நினைச்சு போறீங்க, அவர் சோமசுந்தர நாயகருடைய அண்ணன் பையன். அவரு வந்து அவர் எட்டைய பிறந்த ஜமீன்தார், குழந்தைலாம் பிறக்காது அவங்களுக்குலாம், அது ஏதோ புலவன் பாடின சாபம் பாங்க. அவங்க தத்து எடுத்துட்டாங்க குழந்தைய, அது யார் குழந்தைன்னா அவங்க கிட்ட கணக்கு பிள்ளை, கணக்கு பிள்ளையா போனவர் யாருன்னா சோமசுந்தர அண்ணன், அண்ணனும் தம்பியே தான் சகோதரர் தான். அவருக்கு பிறந்த அந்த குழந்தையே ராணியே தத்து எடுத்து வளர்க்குறாங்க. அதனால அவர் என்னன்னா ரொம்ப பணக்கார வீட்டுல வளர்றார். பாரதியார் அவரு ஏழை ஆயிரம் ஜமீன் எட்டை பிறந்த ஜமீனானதான் அவங்க அப்பாவுக்கு பிரச்சனை வருது. அப்புறம் வந்து பாரதியார் வந்து வெளியேறார். அப்போ நாவலர் சமுத்திர பாரதியாரும் பாரதியாரும் நண்பர்கள். நாவலர் சமுத்திர பாரதியார் நீங்க ஒன்றும் சாதாரண நினைக்கிறதால, ராஜாஜி ஒருத்தோட சட்டசபையில் பேசுறார். என்ன பேசுறாருன்னா, இந்த தமிழ்நாட்டில் இந்த பெரியார் இவே ராமசாமியையும் நாவலர் சோமுந்தர பாரதி துணி போட்டதான் தமிழ்நாடு எல்லாருக்கும் பேசுற அளவுக்கு இவங்க ரெண்டு பேரும் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை நடத்தினவங்க. அப்படி ஒரு சட்டசபையில் அவர் பேசுகிறார், ராஜாஜி பேசுகிறார். அந்த அளவுக்குலாம் அவர் வந்து பெரிய அளவில் ரெண்டாவது சைவ சித்தாந்தம் அது எல்லாத்துக்குள்ளேயே அவர் நிறைய உணையாற்றுகிறார் வக்கீல். அதனால வந்து நீங்க ஒன்றும் பாரதியார் விஷயம் வேற, அவர் வந்து ஒரு பெரிய விஸ்வரூபம், இவங்க ஒரு துறையில பண்றவங்க. இப்ப இந்த இந்த வரலாறு இந்த ஐயர் அல்லது இந்த அந்தனர் அப்படிங்கிற வரலாறுக்குள்ள இந்த பட்டம் அல்லது ஏன் வருது அப்படின்னா, ஒரிஜினல் ஐயர் அப்படின்னு கிடையாதுன்னு சொல்ல வரேன், வேற ஒண்ணும் இல்லை. ஒரிஜினல் திராவிடரும் கிடையாது அப்படின்னு சொல்ல வரேன். ஏன்னா நம்ம கொஞ்சம் பேர் பாதி பேர் கலர் கலராக கொஞ்சம் மாறிட்டோம்ல, ஒரு நிலை நாம வந்து ஒரிஜினலாம் அங்கிருந்து வந்தோம்னா யாரும் வந்து கொலம் குளத்துலாம் பேசிக்கலாம் இருக்க வேண்டாம். அதனால்தான் அது வந்து முதல்ல ஜாதி இல்லைங்கிறது வேற விஷயம் வந்து அதுக்குள்ள வந்தாலும் உங்களுக்கு சாரு, இது எப்படி பேசினாலும் நாம குளம் போத்துறதுக்கும் வழி இல்லைன்னு சொல்ல வரேன். இப்பெல்லாம் வந்து இப்ப வந்து இப்பவும் தஞ்சாவூர் பக்கம் உண்டு, இந்த வாண்டையார் இருக்கிறாங்க, அப்புறம் இன்னொரு இது இருப்பாங்க, என்னது அது வாண்டையார் மாதிரியே இன்னும் நிறைய கல்லர் தேவர்கள் இருக்கிறாங்கல்ல, அதுல நிறைய இருக்கும் பேர் தான் கல்லர் தேவர் மலர் வெளியே சொல்லுவோம். உள்ள போனீங்கன்னா வாண்டியாரு அப்படி இப்படின்னு நிறைய உள்ள இருக்கும். மன்னார்குடி பக்கம் போனீங்கன்னா ஒரு வாண்டையார் இன்னொரு அதே வாண்டையாருக்குள்ள கல்யாணம் பண்ண மாட்டாங்கல்ல, அதுதான் அவங்களுக்குள்ள பிற்காலத்துல வந்த குளம். இதெல்லாம் ராஜராஜன் இந்த சோழர்கள் காலத்தினால வந்த ஜாதி. இதெல்லாம் அதுக்கும் முன்னாடி பிரம்மலை கல்லணம் இவங்கெல்லாம் தொல்குடி பழைய திராவிடர்கள். இப்படி எல்லாம் வரலாறு நிறைய இருக்கு. நாம வந்து ஜாதி இப்படி வந்ததுக்குள்ளேயும் நிறைய வரதிருக்கு. அதுவும் இந்த பிரம்மலை கல்லர் வரலாறுலாம் மிக முக்கியமான வரலாறு தமிழ்நாட்டினுடைய திராவிட குடிகள்ல பழங்குடிகள் இவங்க அப்படின்னு அதுக்குள்ளெல்லாம் வரலாறு உண்டு. அது ஆங்கிலேயருக்கு கூட கட்டுரை இருக்கலாம். இதுக்குள்ள இது ஏன் சொல்ல வந்த அப்படின்னா, இந்த ஆரியர்கள் அப்படின்னு பேசுற இந்த கலப்புல உருவானாங்கல்ல, அப்ப தொழில் சார்ந்து அரசாங்கம் சார்ந்து இவங்க என்ன பண்றாங்க, தங்களை அதை உருவாக்கிக்கிறதுக்கு தான் என்ன பண்றாங்க, மறுபடியும் மனசு புரிதலாம் அதனாலதான் வருது. ஜாதி விஷயம்லாம் கொண்டு வர்றாங்கல்ல, இது யாரு மேல உழைக்கிறவங்க கீழே உழைக்கிறவங்க சொல்றாங்கல்ல. நாம என்ன பண்றோம் தமிழ்நாட்டுக்குள்ள இந்தியாவில் தமிழுக்குள்ள என்ன பண்ணல, அந்தனர் வைசியர் வேளாளர் பிரிக்காம இல்ல, துர்காபிய வரைக்கும் நாள் வகை வருணம் நாம சொல்லாம இல்ல. அதுக்கப்புறம் நிறைய கூடுதலாகவும் சொல்றோம். இன்னும் நமக்குள்ள நிறைய விஷயம் உண்டு. என்ன பறையன் கடப்பன் நான்கு அல்லது குடியுமன் என்னது இசை மரப வச்சு துடியன் பறையன் கடம்பன் அப்புறம் இன்னொன்னு பானன் பறையன் கடம்பன் துடியன் இந்த நாலு இசைக்கருவி மூலமா வந்த தொல்குடி இருக்கும் இந்தியாவில்.
இந்த வரலாறுலாம் இவங்க எல்லாம் சொல்றதுக்கு முன்னாடி நீங்க பாக்கணும். யாரெல்லாம் சொல்றதுக்கு முன்னாடி, இந்த நான்கு அல்லது குடி இல்லை அப்படின்னு என்ன அர்த்தம், இந்தியா முழுக்க ஆரியர் வருகைக்கு முன்னாடி இருந்த அலைக்குடியோட எச்சாது அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த அலைக்குடிகள் வச்சிருந்து நடக்கும் போது பயன்படுத்தின இசைக்குடி இசைக்கருவியை வச்சு இந்த அடையாளம். அதுல பானம் வந்து டாமினேஷன் தான் மாறுறான். பானங்கிறவன் யாழ் நரம்பு கருவி வச்சிருந்தவன், தோல் கருவி நரம்பு கருவியில விட நரம்பு கருவி வந்து அவனுக்கு என்னவாவது கூடுதல் மதிப்பை கொடுக்குது. அதுக்குள்ள பறையன் குடியன் இவங்களை தாண்டி பானங்கிறவன் அவன் தான் பர்தான் அப்படிங்கிற ஒரு தொல்குடி அப்படிங்கறதுலாம் மாமுடவிய ஆராய்ச்சி எழுதுறாங்க. இப்ப இவ்வளவு விஷயத்தையும் நான் ஏன் தெரியுமா சொன்ன உங்களுக்கு, இந்த கடவுள் வரலாறுன்னு சொல்றப்ப இதுக்குள்ள எல்லாம் யார் இருக்கிறாருனா, அந்த வேடர் காலத்துல இருந்து ஒரு ஆண் பேர் வச்சாங்க பாருங்க. தொடக்க காலத்துல அவரை வந்து நம்ம என்ன சொல்லியிருப்போம், கொம்பன் தான் சொல்லியிருக்கணும். கொம்பனானின்னு கேக்குறாங்கல்ல, அதை நாம தமிழ சொல்லாம தண்டபாணின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். நீ பெரிய கொம்பனான்னு சொல்றாங்கல்ல, அந்த எச்சத்தை தண்டபாணியா மாத்திட்டோம். கொம்பன் இன்னைக்கு வருதா இல்லையா, அப்ப அந்த கொம்பங்கிற பேர் தான் பிற்காலத்துக்குள்ள உங்களுக்கு தண்டபாணி வருது. நடுவில் எவ்வளவு இருக்குது அதுக்குள்ள, இந்த கோவலன் அப்படின்னாலும் யாரான் கோவலன், அவனும் கொம்பு வச்சிருந்தவன் தான். கோவலர் வாழ்க்கை ஒரு கொடும்பாடு இல்லைன்னு நமக்குள்ள சங்க இலக்கியத்துக்குள்ளே வருது. இந்த கோவலன் தான் கோபாலனா மாறினான். வடமொழியில வாவும் பாவும் பிரியும். நீங்க வடமொழி படிக்க போனீங்க அப்படின்னா, எனக்கு ராமகிருஷ்ணா மடத்துல கொஞ்ச நாள் படித்தோம். அதுக்கப்புறம் வந்து அவங்க சின்ன சின்ன பசங்க பெரிய பசங்க சேர்ந்ததுனால என்ன பண்ணாங்கன்னா, அந்த வாத்தியார் போயிட்டாரு, அப்புறம் வேற வாத்தியார் சரியா பண்ண, அந்த முதல் வாத்தியார் சொன்னார் வா பா ரெண்டு குளிர்ல மாத்துவாங்கல்ல அந்த மாதிரி அது மாறும், பாவுக்கும் பாவுக்கும் பெரிய வேறுபாடு இல்லை, வடமொழி உபரிடங்களை படுத்தீங்கன்னா வா பா வித்தியாசம் உண்டு அப்படிப்பார். இந்த கருப்பா இருக்கிற மாடு மேய்க்கிறவனுக்கு பேர் கோபாலகிருஷ்ணன் பேர், கிருஷ்ணன்னா கருப்பன், மாடு மேய்க்கிற கருப்பன் அர்த்தம் கோபாலகிருஷ்ணன். அவன் மாடுதானே மேய்க்கிறான், வேற அந்த அவனும் மாடுதானே மேய்த்தான், நாங்க கிருஷ்ணனும் மாடுதானே மேய்த்தான். மாடு மேய்ச்சதுனால அவன் கருப்பாவில, கருப்பா இருக்கிறவன் மாடு மேய்த்தான். அப்ப செவ்வா இருக்கிற மாடு மேய்க்கலாம்னா அப்ப கொஞ்சம் வருது, என்ன வருது, தோல் விஷயமா நிற விஷயமா, அப்பதான் தலையெடுக்குது. பின்னாடி தத்துவம் இன்னைக்கு நீங்க பாக்குற தத்துவம் வேற, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடியான தத்துவத்தை பேசும்போது நிற தத்துவம் தான், கபிலர் சாங்கியர் அப்படி பேசுற அந்த தத்துவர்கள். இன்னும் தமிழ்ல ஒரு முக்கியமான விஷயம் சொல்றாங்கல்ல, சாங்கியத்துக்கு முன்னாடி தமிழ்ல வந்து என்ன பேசுறோம், அந்த தத்துவத்துக்கு பேரு முன்னாடி ஆசீவகர்கள் அப்படிங்கறது எழுதுற இந்த ஆசீவக தத்துவம் தான் இந்தியாவிலேயே பழமையான தத்துவம். ஜீவன் இல்லை, அஜீவன் ஆஜீவம், ஆஜீவம்னா உயிர்னு ஒண்ணு கிடையாதுப்பா. இயற்கை பொருள்கள் விஷயமாக நிலம் நீர் தீவலி கலப்புக்குள்ள வர்ற அந்த உடம்பு மாற்றம் தான் எது, இந்த உடம்பு வாழ்க்கை உயிர் வாழ்க்கை அப்படின்னு முதல்ல பௌத்தத்துக்கே பாடங்கத்தை கொடுத்தவர் அவன் தான். மக்களுக்கு ஒருசர் இந்த மாதிரியான ஆளுங்கள்லாம் சொல்லி ஆஜீவகம்னு எழுதுவாங்க. வடமொழியில எழுதும்போது ஆஜீவகம் அஜீவன், அதான் ஆஜீவம். அஜிதாலாம் வருது இல்ல, இந்த கம்பாலர்னு ஒருத்தர் இப்ப உண்டு, கம்பாலன்னா இந்த ஆந்திரா அது இல்ல, இந்த நோக்கன்லாம் காலையில வருவாங்க தெரியுமா வீட்டுக்கு, நோக்கன்னா இந்த ஊதுவாங்கல்ல, இந்த என்ன பிள்ளை அவங்க பிள்ளை, அவங்க வந்து பிள்ளைம்பாங்க, வன்னிய பிள்ளை அப்படிம்பாங்க. இன்னும் வந்து காலையில ஊதுவார்ல வந்து மார்கழியில ராத்திரில குடுகுடு படிச்சுட்டு வந்து ஊதுறாங்கல்ல, அவங்க தான் தத்துவம் பேசுறவங்க, அவங்க தான் கம்பளி போட்டிருப்பாங்க. அந்த கம்பாலன் அப்படிங்கிறதுல அவன் தான் இந்த மாதிரி தத்துவம் பேசுறதுல பழைய ஆளுங்க. இந்த பழமையான வரலாற்றுக்குள்ள உயிர் போன பேசாதீங்கன்னு தொடக்க காலத்துல பேசுன மெட்டீரியலிசமா அதை சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான்
அதை வந்து சாங்கியமா மாத்துறது, அதுக்கு அப்புறம் தான் பௌத்தம் வர்றது, இந்த மாதிரியான வரலாறு. இதே இதை சொன்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தத்துவம்னு பேச வர்றது தொடக்கத்திலேயே நாம கடவுள்லாம் பேச மாட்டோம். கடவுள் பத்தி பேசி நான் கடவுளா மாறனா, கடவுள் உண்டா இல்லையாங்கிற ஒரு தெளிவற்ற போக்கு எதுக்குள்ள உண்டு? வேதத்தினுடைய முழுமையிலேயே உண்டு. அதனாலதான் உரை எழுதி அதுல இருந்து எழுதுனாங்க. புரியுதா? வேதத்துக்குள்ள இல்லாதத வேதத்துல இருக்குன்னு எழுதுனதுதான் உரையோட பெரிய வேலை, பாஷ்யங்களோட பெரிய வேலை. இப்ப இந்த கடவுள் பற்றிய விஷயத்துக்குள்ள நாம இந்த சமூக வரலாறோட இதை சேர்த்து படிக்கணும். இப்ப தமிழர்கள் நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா, நீங்க மாடு மேய்க்காத குடும்ப நாட்டை வந்துட்டீங்களா? நீங்க மாடு மேய்ச்சதை சொல்லணும்னா அந்த கோபால கிருஷ்ணன்லாம் நீங்க தான் அர்த்தம். உடனே நம்ம திராவிடர் கழகம் பெரியார் கழகம் எல்லாம் வந்து என்ன பண்ணுச்சு, அது இன்னமும் வடநாகரிகள் இன்னும் தமிழ் நாகரிகம், இவங்க அப்பா வேற அவங்க அப்பா வேறங்கிற மாதிரி பேசுனதுனால இன்னும் நமக்கு அந்த தெளிவு வரல. நம்முடைய வரலாறுக்குள்ள நம்முடைய நாகரிகம் அப்படின்னு நம்ம வரோம்னு சொன்னா, தொடக்க காலத்துல வேடர்களா இருந்து வேட்டு தொழில் அல்லது வேட்டையாடி இருந்தது. பிறகு அதாவது பெண்கள் தலைமையில தாய்வழி சமூகமா தான் முதல்ல சமூகம் வரும். அதுக்கப்புறம் அது ஆணாதிக்க சமூகமா மாறி, அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன ஆண் பெண் உறவுக்குள்ள ஒருதார மனமுறையில அது இன்னும் குழப்பத்துல தெளிவடையாம போயிட்டு இருக்கு. எதுக்குள்ள இன்னும் ஆணாதிக்க சமூகம் தானே பேர் வாங்கிட்டு இருக்குது. அதுக்குள்ள ஆணுக்கும் பெண்ணுக்குமான விஷயத்தை இன்னும் தெளிவா பேசல. ஆனா சமயத்துக்குள்ளாரையும் அதை பேசுறது சைவம், வேற எந்த சமயமும் இன்னும் அதுக்குள்ள கொண்டு வரல. பெண்களை சந்தர்ப்பவாதமா பௌத்தம் பயன்படுத்துது, ஆனா பெண்களுக்கு அது விடுதலை கொடுக்கல. சமணம் சுத்தமா பெண்களை பயன்படுத்தல. அந்த மாதிரியான போக்குக்குள்ள ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரு பாதி ஆண் ஒரு பாதி பெண் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் பேசுனது சைவம் தான். இது சமூகவியலாகவும் நீங்க பார்க்கலாம். இந்த வரலாறுல இந்த மாடு மேய்ச்ச வரலாறுல வர்ற கிருஷ்ணன், அதுக்கும் முன்னாடி இருந்த வேட்டை சமூகத்திலிருந்து வெளியே வந்த பெண்கள் உற்பத்தி செய்கிறார்கள். உற்பத்தி நம்ம ஒரு புருஷை போட்டுட்டு அதை ஒட்டி வயல்வெளி, நீங்க வயல்வெளினா பிரம்மாண்டமா சினிமாவில் காட்டுற மாதிரி நினைச்சுக்கோ, சும்மா பாத்தி போட்டு எதையாவது விளைய வைக்கிறது அப்படி நினைக்கிறோம். இதனுடைய நீச்சியா தான் நீங்க எதை பாக்குறீங்க? இந்த சங்க இலக்கியங்கள்ல பெண்கள் தான் போய் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, குரத்தி எல்லாம் படிக்கிறீங்கல்ல, குறவன் குரத்தி, அப்புறம் சங்க இலக்கிய பெண்கள் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, திணைப்படம் பறவைய ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க, திணைப்புணம் காக்கிறது இந்த மாதிரி. எங்கேயும் எது வரல? ஆண்கள் வந்து விவசாயத்தை பாதுகாத்ததா வரல. அப்ப பெண்கள் விவசாயம்ங்கிறதுக்கு என்ன முன்னோடி தரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர்கள் குழந்தை பெற்றுக் கொள்கிறார்கள், உற்பத்தி கடவுளாகவே பெண்களை பார்க்கிறாங்க. இப்போ அதுக்கப்புறம் இதுக்கு ஆண் துணை வேணும்னு தெரிஞ்சப்பதான் புத்திசாலித்தனமா யார் வர்றாரு, அங்கேயும் முருகன் வர்றார். முருகனுக்கு என்ன யார் பொண்டாட்டி, மொத பொண்டாட்டி நீங்க படிச்சது வள்ளி தான் மொத பொண்டாட்டி. ஆனா நம்ம வெள்ளாந்த படிக்கும் போது பின்னாடி ரெண்டாவது கல்யாணம் தானே பண்ணி வைக்கிறோம். அது ரெண்டாவதா பண்ணி வைக்கிற கல்யாணம், ரெண்டாவது கல்யாணம் இல்ல, வெளியே தெரியாம கல்யாணம் பண்ணிட்டு அப்புறம் வேற வழி இல்லாம நம்ம கலைஞர் மாதிரி அழிமதி மாதிரி வச்சுக்கோம். இப்ப வந்து ஆமா, அப்ப வந்து இதுக்குள்ள என்ன அப்படின்னா, அவர் அப்படிதான் பண்ணாரு. அவர் ரெண்டு கல்யாணம் பண்ணாரு, ஒன்னு வந்து ஆதரிச்சிட்டாரு, அப்புறம் வீட்டுல ஒரு சொந்தத்துல சொல்லிட்டாங்க, சொந்தத்துல ஒன்று பண்ணாரு, அப்புறம் நான் அதையும் தான் பண்ணுவோம் ரெண்டே பண்ணாரு. எதுக்கு இந்த சொன்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. உங்களுக்கு இந்த சமூக உருவாக்கம் அப்படிங்கிறப்ப ஒருவனுக்கு ஒருத்திங்கிறத நீங்க தெளிவான விஷயமா முடிவா அறிவிக்கிறீங்க. இப்ப நீங்க நல்லவனா மாறதுக்கு எவ்வளவு கெட்டவனா இருந்து மாறுற மாதிரி, அதுதான் சமூகம். சமூகத்துல வந்து நம்ம பிறந்த காலத்திலிருந்து நல்லவனாலாம் இருக்க முடியாது, நல்லவன் ஆகணும். நல்லவனா இருந்துட்டா நீ எதுக்கு பிறக்கிற அப்புறம், அது வேற கிடையாது. ஏதோ ஒரு வகையில நம்ம கெட்டவன் தான், எதுல கெட்டவன் தெரியாது, ஆனா ஏதோ ஒரு வகையில நம்ம கெட்டவங்க தான், அதுல வந்து நல்லவன் கிடையாது. முக்கியமான இடம்
இந்த புரட்டி வரலாறுல என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, இப்பவும் புரட்டி பிரசவத்தை அவனுடைய காலை பிடிச்சி பிரசவம் பார்க்கறது குறவை பார்க்கணும் பார்ப்பான். ஏன் அப்படின்னா, நீ மட்டும் பத்துக்குன்னு நீ மட்டும் தலைவியா இருக்கலான்னு பார்க்காத, நானும் கூட இருக்கிறேன் அப்படிங்கிறது அந்த வரலாறு. அதான் அப்படின்னா என்ன அர்த்தம், பெண் அவ மட்டும் இல்ல நானும் இருக்கிறேன்னு சொன்னாதான் நீங்க அப்புறம் மேல வர முடியும். இந்த காலம் தான் புரட்டியும் முருகனும் திருமண காலம். அதுக்கு முன்னாடி பெண்கள் கிட்ட சொத்து இருக்குன்னு சொன்னல, இப்ப இந்த சொத்து இருக்கிற காலத்துல இந்த பெண்கள் சம்பந்தமான இந்த விஷயத்துல ஒரு முக்கியமான விஷயம் நடந்தது. இந்த குழந்தை பெற்றுக்கிறது மட்டும் இல்ல, இந்த உடவுறவு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அதுக்குள்ள உடம்பு அழியாம எப்படி பாத்துக்கிறது, இந்த விஷயம் காஷ்மீர் சார்ந்து வளருது. புரியுதா? இதுதான் தாய் வழி சமூகத்தினுடைய பழைய சமூகம். இங்கதான் உமையம்மையோட சொத்து, இமயமலை உமையம்மாவோட சொத்து தானே, உங்க சொத்து இல்ல பார்வதி சொத்து தானே, அந்த இடம் சார்ந்துலாம் இந்த காஷ்மீர் சைவம் பின்னாடி பேசப்பட்ட அந்த சைவத்துக்கு மூலம் எதுனா, இந்த உடம்பு பாலியல் ரீதியா எப்படி தெளிவா இருக்குதா அப்படிங்கிற ஆராய்ச்சி தான் நடந்தது. இதுக்கு பேர் தான் தந்திரம். தந்திரம் தந்திரங்கிறீங்கல்ல, அது தாந்திரீகம், தந்திரா அப்படின்லாம் எழுதுவான். அப்புறம் தான் சக்கரமா மாத்துறாங்க. முதல்ல அது தந்திரம். தந்திரம்னா என்னன்னா, உடம்பும் உடம்பும் சேருவதில் இவன் மனமோ உடம்போ அழியாம இருக்கணும். இந்த ஆராய்ச்சியை நோக்கி போறான். அதுல பேசப்பட்டது தாமகலை. தாமகலை அப்படின்னா என்ன அப்படின்னா, சாப்தம் பேரு. சாப்தம்னா சக்தி முறையில. இப்போ நீங்க காமாகினி கோயில் எல்லாம் பாக்குறீங்கல்ல, அங்கெல்லாம் வந்து பெண் உறுப்புதான் வழிபடுறாங்க. ஆண் உறுப்பு வழிபடுறதுதான் முடிமல்லாம், அதுதான் பழசு. கல்கத்தாவில் இருக்கிற பெண் உறுப்பு காமாகினி அப்படின்னு போட்டிருப்பாங்க பாருங்க. உடனே நம்ம அதுக்கே நம்ம எழுத ஆரம்பிச்சுட்டான். அதாவது இப்ப எழுதுற கதை மாதிரி அதுக்கே இப்ப எழுதுறது வேற. ஆனா பெண்களே கடவுளா, அதுதான் காஷ்மீர் வரைக்கும். இப்ப நீங்க எல்லாம் வந்து கொஞ்சம் அறிவாளியா இருக்கிறீங்கல்ல, அதனால வந்து இப்ப அங்க வந்து இல்ல இல்ல அந்த காலத்து விஷயம் தான் வாழ்ந்து புலம்பெயர்ந்த விஷயம் தான் சொல்றேன். இங்க ஆந்திரா குடிமல்லத்துலதான் ஆண் உறுப்பு கடவுளா இருக்கு. எல்லா லிங்கமும் ஆண் உறுப்பு கிடையாது. இந்த குடிமல்லன் இப்ப நீங்க திருப்பதி போனீங்கன்னா அந்த வழியில ஒரு கோடு போட்டு பாருங்க, உலகத்துக்கு மிக முதல் சிவாலயம்னு ஒரு கோடு போட்டுப்பான் பாருங்க அந்த குடிமல்லன். அந்த ஊர்ல முழுக்க முழுக்க தெளிவா ஆண் உறுப்பு வணங்குறது. ஏன்னா பெண்கள் கிட்ட இருந்த அந்த விஷயத்துக்குள்ள தலைமை ஏற்கிற அந்த விஷயம் வந்த பிறகு இந்த பெண்கள் சம்பந்தமா வந்த தத்துவம் தான் சாத்தம் காளி வழிபாடு தான். இப்ப நீங்க எல்லாம் இங்க பாத்துக்க மாட்டீங்க, தசம் மகா வித்யான்னு போடுவான். தசம் மகா வித்யான் பத்து சக்தி. இந்த நவராத்திரி இல்ல, அது பத்து சக்தி தான் பெருசா போடுவாங்க. அதுல பாத்தீங்கன்னா ஒரு சில சக்தி கையில முண்டா இருக்கும், முண்டனா தலை இருக்கும். இந்த தலையை வச்சு ரத்தம் முடிக்கிறது, இவங்க கழுத்தை அறுத்துக்கிறது, இதெல்லாம் அந்த காலத்தோட வேலை. இந்த இப்பவும் தற்கொலை பண்ணிக்கிறாங்கல்ல, இது மாதிரிதான் இந்த தலையை அறுத்துக்கிறது. இந்த தலையை ராஜாவுக்காக அறுத்த காலம் உண்டு. இது தொடக்கத்துல சாக்கத்துக்குள்ள நிறைய உண்டு. அதுக்கப்புறம் இந்த ஆண்கள் வந்து அவங்க எதிர்க்கும் போது அவங்களை அழிச்சதெல்லாம் உண்டு அதுக்குள்ள. ஆனா திட்டமிட்டு ஆண்கள் தெளிவா என்ன பண்றாங்க, அந்த சமூகத்தை வேற இருக்கிறாங்க. அந்த வேத அறுத்ததுல பெரிய ஆள் யாருன்னு கேட்டீங்கன்னா கணபதி. அவர் தான் நார்த் இந்தியாவில் கல்கத்தாவில் தான் பெரிய ஆள் அவர் புகழ் பெறுகிறார். மகாராஷ்டிராவில் கிடையாது, அதெல்லாம் பின்னாடி. கல்கத்தா சார்ந்து இந்த கணபதி வழிபாடுலாம் பார்த்தீங்கன்னா காளிக்கு இணையா இருக்கும். ஏன் அப்படின்னா, காளியை அழிக்கிறதுல, காளின்னா பெண்களை அழிக்கிறதுல அவர் மிகப்பெரிய பங்கு வச்சிருந்தார். அதுல தான் அவருக்கு என்ன வந்தது, என்ன வந்தது, அதெல்லாம் கணம்னா கூட்டங்களின் தலைவர். அவருக்கு கொடுக்கப்பட்டது யானை, எலி, அப்புறம் யானைய வச்சுக்கிட்டு வயல்வெளியை அழிக்கிறது, எலிய வச்சுட்டு வயல்வெளியை அழிக்கிறது, இது போக வெற்றது. அதான் அவர் அந்த அவர் தலையை வெட்டாம வந்ததில்ல, அவர் தலையை வெட்டுறது இல்ல, அது அவர் தலையை கடைசியா வெட்டுறாங்க. அல்லது அது அவரு அவர் அழிச்சாதான் இதெல்லாம் மாத்துறது, யானையை வச்சு மாத்துறதுலாம் சொல்றாங்கல்ல. இது மிகப்பெரிய அரசியல் வரலாறு அடங்கியிருக்கு. பெண்களை அடிச்சது ஒன்று ரெண்டு விஷயம் இல்லை, இன்னொன்னு மசான கொல்லன் வரும் பாருங்க. மசான கொல்ல எப்போ வரும், அத்தனை நாள் வரும். முதல்ல நீங்க எல்லாம் தலைவர்னு முன்னாலே அறிவிச்சுக்கிறீங்க உங்களை பட்டம் ஏற்றுக்கிறதுக்கு முன்னாடி. அதுக்கு அடுத்த நாள் பெண்கள் வச்சிருந்த விவசாயம் மொத்தத்தையும் அழிக்கிறது. அதான் அந்த மசான கொல்லன்னா அந்த சாவு அது ஏதோ அழிக்கிறது தானே அதோட வேலையை.
இந்த ரெண்டு வரலாறு உங்களுக்கு எதுன்னா, பெண்கள் கிட்ட இருந்து ஆண்கள் கொடுங்கன வரலாறு. இன்னும் கணபதியை பத்தி எழுதினீங்கன்னா, நான் சொல்ல வரலாற்ற படிச்சீங்கன்னா, தேவி பிரசாத் சட்டோபாத்தியாயங்கிறவர் தெளிவா இருக்கார். சாங்கியங்கிற நூல்ல எப்படி கணபதி வந்து தலைவர் ஆகிறார், தலைவர் தான் அதுக்கு இந்த விநாயகர் இல்ல, அது அழிக்கப்பட்ட வரலாறு. இதுக்கு பிறகுதான் அல்லது இதை ஒட்டிதான் பெண்களை நாம கல்யாணம் பண்ணிட்டு அழைக்கலாம், அவங்க வேற ஆளோட தொடர்பு கொள்ளாம நம்ம கண்ட்ரோல் கொண்டு வரது. ஆனா ஆரியர் கலாச்சாரம் அப்படி கிடையாது, ஒரு பெண் யாரோட வேணாலும் தொடர்பு கொள்ளலாம், அவளுக்கு ஒரு குழந்தை பிறந்து வச்சுங்களா, அது யார் அப்பான்னு தெரியாது, எல்லாரும் அப்பாவும் எல்லா அப்பாவும் அது மேல அன்பா இருப்பாங்க. இதுதான் அந்த சிம்ம சேனாபதியில அவர் சொல்றது, அது ஆரியர்கள் கலாச்சாரமா. ஆனா இங்க அப்படி இல்லை, நாம என்ன பண்றோம், நாம் தான் தொடர்பு வச்சிருக்கணும், நீ வேற யாரோட தொடர்பு. இந்த மாதிரி ஒரு அறிவாளித்தனமான வேலையை கிருஷ்ணன் அதுக்குள்ள அந்த மாடல்ல கொண்டு வர்றாரு. இப்போ எந்த மாடல்ல, ஆரியர் மாடல்ல இங்க கொண்டு வர்றாரு. தாய்வழி சமூகத்தினுடைய விஷயத்துக்குள்ள இன்னொரு விஷயம் உண்டு. தாய்வழி சமூகத்துக்குள்ள இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பெண் எந்த ஆணோடையும் கலந்துருக்கலாம், அது வந்து என்ன கிடையாது, அதுதான் திரௌபதி வரலாறு. அப்ப என்ன அர்த்தம்னா, அந்த கணவன் மனைவி அப்படிங்கிற உறவு கிடையாது, அது அது உழைப்பு உற்பத்தி, அவ்வளவுதான். அதுதான் நாம என்ன பண்ணிட்டோம், ஒரு ஆண் எத்தனை பொண்ணவனாலும் கல்யாணம் பண்ணி, கொல்லிக்கு ஒரு பொண்ணு, வீட்டுக்கு ஒரு பொண்ணு, வெளியூருக்கு ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிடுது. ஏன்னா பெரிய பெரிய வசதி படுத்தவங்க என்ன பண்றாங்க, வயல்வெளி ஆண்ட ஒரு ரெண்டு பொண்டாடி வச்சிருப்பாங்க, அந்த வயல்வெளி நீ பாத்துக்கோ, இந்த வயல்வெளி நீ பாத்து, வீட்டுல சமைக்கிறதுக்கு ஒரு பொண்டாடி இருக்கும். இப்போ ஒரு ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி ஜெனரேஷன்ல தலை கட்டுலாம் அப்படிதான் இருக்குது. இப்போ இந்த விஷயத்தை தான் கண்ணதான் பண்ற. இதே இந்த வரலாறு எழுந்தா சொன்ன பாருங்க, ராகுல் காந்தி அவரும் மாநிலத்துக்கு ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணாரு. ஏன்னா எங்க போய் ஆராய்ச்சி பண்றாரோ அங்க ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிப்பாரு. அந்த ராகுல் காந்தி இப்படி இதுக்குள்ள உண்டு. இது வந்து மரபு, நமது விலங்கு தானே, நாம பட்டு தெரிஞ்சு வர்றது ஒருவனுக்கு ஒருத்தின் சொன்னது ராமன், அதுதான் பெரிய விஷயம். அதனாலதான் ராமன் இன்னைக்கும் பெரிய கடவுளா வந்தான். மத்த எல்லா கடவுள் கிருஷ்ணனை விடவும் ராமன் ஏன் புகழ் பெற்றாருன்னு கேட்டீங்கன்னா, ஒருவனுக்கு ஒருத்திங்கிற ஒரு பெரிய சாம்ராஜ்யத்துக்குள்ள அவர் பெரிய தலைவராக வர்றாரு. அது அவரும் யாருன்னா கருப்பன் தான், ராமன்னாலும் கருப்பன் தான். இப்ப இந்த வரலாறுக்குள்ள இந்த கணபதி சொன்னால, இவர் பெண்களை அழிச்சு பெண் தத்துவம் தலைமை அப்படிங்கறத ஒழிக்கிறார் சொன்னல, இந்த சாந்த காலத்துல அம்பா காளி கடவுள், இப்ப விநாயகர் வர, இதுக்கு முன்னாடி இருந்த யாரு இருக்கிறாரு, இந்த வேடர் சமூகத்திலிருந்தே வேளன் ஒரு ஆள் இருக்கிறான்னு சொன்னா இல்லையா. இதுக்கு அப்புறம் தான் இந்த பெண்கள் கிட்ட இருந்து புடுங்கி ஆண் வந்த பிறகு, இல்லைங்க நாமும் பெண்களும் சேர்ந்து ஒரு பெரிய சமுதாயத்தை உருவாக்கணும் அப்படின்னு தான் சிவபெருமான் என்ன பண்றாரு, அவர் தலையில தண்ணிய வச்சுக்கிறாரு, கலப்பை கையில எடுத்துக்கிறாரு, பாம்பு விவசாயத்துக்கு மதவரத்தை எடுத்துக்கிறாரு, அவர் வச்சிருக்கிறது எல்லாமே விவசாயத்துக்கு வரும். யாரு அவர் பெண்கள் சொத்து, அவர் என்ன பண்றாரு, சமரசம் பேசி வாங்கிக்கிறார். அழிக்கிற வேலைலாம் கிடையாது, அடக்கிற வேலையும் கிடையாது. இப்படி கடவுள் வரலாறு சமுதாய வரலாறுக்குள்ள இருக்குது, இது ஒரு விஷயம். இது போக வேதத்துக்குள்ள என்ன பிரச்சனை இருக்குதுன்னா, இன்னொரு 5 நிமிஷம் கழிஞ்சு குடிச்சிக்கலாம், நம்ம கொஞ்சம் இதுவாக தானே லேட்டாக தானே ஆரம்பிச்சேன், கொஞ்சம் இந்த புரிஞ்சுக்கிறதுல நான் ஏதாவது விட்டா கொஞ்சம் பிரச்சனை ஆயிரும். நான் இவ்வளவு தெளிவாக அதை கொண்டு வரது எதுக்கு, நாம தத்துவத்தையும் அனுபவிக்கணும், வரலாற்று குழப்பத்துக்குள்ளேயும் நாம மாட்டக்கூடாது. அதுக்கு தான் நாம இதுக்கு இடம் தரணும். மற்றவெல்லாம் வரலாறு பேசிட்டு மட்டும் கடவுள் அனுபவிக்க மாட்டான், கம்யூனிஸ்டா மாறிடுவான். இந்த கடவுளை பேசிய வியாபாரியும் கடவுள் அனுபவிக்க மாட்டான். ஆனா கடவுளையும் அனுபவிக்கணும், வரலாறுலையும் உண்மையா இருக்கணும். அந்த விஷயம் நமக்கு தான் அந்த சொத்து, இது சைவ சித்தாந்தத்துக்கு தான். அதனாலதான் நம்ம இவ்வளவு மெனக்கிறது. இதுக்குள்ள இந்த வேதம் வருது இல்ல, வேள்வி பண்றாங்கல்ல, இனிமேல் அது மக்களுக்கு எதிர்க்காரு, புத்தருக்கு முன்னாடியே அதை மண்ணலி போட்டு அவிச்சவன சிவபெருமான் அப்படி வச்சுங்களேன். அதாவது வேள்வி நடத்துறத இப்ப நீங்க தெரியல, இப்போ ஏதாவது எரியுதுன்னா அதை அவிக்கிறவங்கள தண்ணி ஊட்டியா மண்ணலி போட்டு தானே, ஆனா வாயில மண்ணை போடாதங்கல்ல. இதுக்கெல்லாம் முதல்ல மண்ணை போட்டவர் நம்மால் தான், அவரு தான் சிவன் அல்லது ருத்திரன் பேர். இவர் வேள்விகளை அழிக்கிறார், நீங்க பண்ணக்கூடாது, இது தப்பு அப்படின்னு முதல்ல எதிர்த்து குரல் கொடுத்தது யாரு அப்படின்னா ருத்ரன். அதுக்கப்புறம் அவரை என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீயே வந்து தலைமை ஏத்துக்கோ. இந்த இறை ருத்ரனுக்கு கொடுக்காத விஷயம் இருக்குல்ல, இந்த விஷயம் எல்லாம் வேதத்துல பதிவா இருக்கு. வேத நிந்தகன் நாஸ்திகன் இப்படி எல்லாம் அவனுக்கு பேரு, யாருக்கு, ருத்ரனுக்கு. அவருக்கு
தலைமையாக்காத வரலாற்று தெளிவா பாடினதான் தக்கையாக பரணி. இவ்வளவு தெரியும் நினைக்கிறேன், தக்கையாக பரணி. அதுலதானே இவனுக்கெல்லாம் பல்லு உடஞ்சது அது உடஞ்சது எல்லாம் பேசுறாங்க. தக்கையாக பரணி ஒரு பெரிய நூல், தக்கையாகம், தக்கனை அழித்தது. இந்த தக்கனை அழித்த வரலாறே சிவபெருமானுக்கு தலைமை இல்லை அப்படிங்கறத கொடுக்கறதுக்கு. அதாவது நீ எதிர்த்த இல்ல, இனிமே நீ தான் தலைவன் அப்படின்னு சொல்ற அந்த வரலாறு. அது அவரை தலைவனா ஏத்தன பிறகு இப்ப யார் அவரு? சிவன் தான் மங்களமானவன். அவர் தான் பெரிய விஸ்வரூப, நெருப்புல இருக்கிற தீயே அவர் தான் அப்படிங்கிற மாதிரி அவரை பாராட்ட ஆரம்பித்தார். அரக்கர்கள் அவங்க தான் சிவபெருமான், அரக்கன் தான் இப்ப சிவபெருமான் அப்படி வச்சுக்கணும் தெரியுமா? டைரக்டா பதில் சொல்லணும்னா, டைரக்டா பதில் சொல்லணும்னா, இப்ப சிவபெருமான் முதல்ல அரக்கனா இருக்கிறார். அது ஏன் அப்படின்னா பின்னாடி உங்களை அவர் அழிக்கிற ஆளா மாற்றாங்க. இப்ப நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க? ஒரு ஆள் தானே இந்த ஏதாவது ஒரு ஆள். இப்ப நம்ம பாமன்சாமி கோயில் இருக்குல்ல, அங்க ரெண்டு மூணு பேர் இருப்பாங்க. கடவுள் ஒண்ணு, பின்னாடி ஒண்ணு, இந்த பின்னாடி ஒண்ணு. இந்த பின்னாடி இருக்கிறவங்க நல்லா வேலை செய்யறவங்க, உழவாறு பண்ணி. அதுல தலைவர் நல்லா பண்ணிட்டு இருக்காரு. என்ன பண்ணாங்க? அவர் நைசா கொண்டு கொண்டு நாங்க மகாதேஜ மண்டல சபையில ஒரு இடம் கொடுக்குறோம் அப்படின்னு அவர் பிரீத்தி வந்து அதை ஒய்த்தாங்க கொஞ்ச நாளுக்கு முன்னாடி. அந்த மாதிரி வேலையை பண்றதுதான் இந்த வேலை. எல்லா காலத்துலயும் நடக்கும், எல்லா கூட்டத்துக்குள்ளயும் அது உண்டு. ஆமா, எவன் அதுக்குள்ள தலைவனா எதிர்க்கிறவனா இருக்கானோ அவனை கூட்டிட்டு போயிரு. கூட்டிட்டு போனா மொத்த பேரையும் காலி பண்ணிடலாம் பாருங்க. இந்த வேலையை தான் அரக்கன்ல இருந்து அது தலைவன் சிவபெருமான் கூட்டிட்டு போனா மறுபடியும் அவனை வச்சு உங்களை அழிக்கிறது தானே வேலை. தேவ கர்ணா குடிமை கழிக்கலையா? அந்த மாதிரிதானே எல்லாம். இதுதான் பெரிய ஆராய்ச்சியா வேணும் இருக்கலாம். உங்களுக்குள்ள வந்து உயிர் உயிரா இருக்கிற ஒரு ஆள் தான் இது போய் உங்களை அழிக்கிறாங்க. நீங்க வந்து அதுக்குள்ள இது மனித இயற்கை தானே, அது எதுவா இருந்தாரு அரக்கர் இல்லையா? அதுதான் திராவிட கழகம். திராவிட கழகம் வந்த பிறகு அந்த கோளாறு, அதுல ஒண்ணும் சந்தேகம் இல்ல. நீங்க தெளிவா என்ன பண்றீங்க அப்படின்னா, அப்படியே புராணத்தை எடுத்துக்கிட்டு மறுபடியும் அதுக்குள்ள பயணப்படும் போது மொழி பிரச்சனையாவும் இன பிரச்சனையாவும் மாறுது. மறுபடியும் இந்த கதையை திணிக்கும் போது உங்களை வந்து தெளிவா அதுக்குள்ள விழ வைக்கலாம் பண்றாங்கல்ல, அதுல மறுபடியும் நீங்க ஊந்து போறீங்கல்ல, அதுதான் மறுபடியும் புரிய வைக்கிறது. இப்ப நான் சொன்னேன்ல, மகாபாரதம் படிக்கிறீங்கன்னா அதுலயே சிவபெருமான் வந்தாரு அப்படின்னு நீங்க கேட்பீங்க. சிவபெருமான் வந்த பிறகு மகாவிஷ்ணு சிவபெருமான் இணைச்சு எல்லாத்தையும் கொண்டு வர்றது தானே அந்த வேலை. அது அதே அதுக்குள்ள நீங்க நான் அதை சொல்லும் போதே கிருஷ்ணன் வந்து பெண்களை வந்து ஆட்கொண்டார், அவங்க அடக்கினார்ன்றப்ப சிவபெருமான் எங்க போனான்னு கேட்டீங்க, என்ன பண்ணுவேன்? அப்போ நீங்க வரலாறு படிக்கும் போதே உங்களுக்கு என்ன குழப்பம் வரக்கூடாது? நாகரிகம் பற்றிய வரலாற்றை எப்படி புரிந்து கொள்வது, அப்புறம் கடவுள் பற்றிய வரலாற்றுக்குள்ள போன வரலாற்றை எப்படி புரிந்து கொள்வதுன்னு மூல வேலை செய்யணும். அப்ப வேதம் பற்றிய வரலாறுக்குள்ள சிவபெருமான் விஷயமா இது வருது இல்ல. அப்ப நாகரிகம் பற்றிய வரலாறுக்குள்ள வரும்போது கிருஷ்ணன் வராரு, ஆனா அவரே வேதத்துக்குள்ள இல்லையப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க இருக்கா? அதுதான் எப்படி இருக்காது, அதுதான் நம்மள குழப்பற வேலை. ஆமா, இந்த இந்த இதுக்குள்ள நீங்க தெளிவா வருதுன்னா இப்படி பிரிச்சு பிரிச்சு காட்டுறேன். நான் இப்படி பிரிச்சு பிரிச்சு காட்டினாதான், ஓ எந்த வரலாற்றை அவன் முன்வைக்க விரும்புகிறான், யாரு? படைப்பாளி. ஆனா வேதம் பற்றிய தொகுப்பு வேற. வேதம் பற்றிய தொகுப்புக்குள்ள இவங்க பண்ற வேண்டி முறைகளும் உங்களை பற்றிய கடவுள் நீங்க ஆன்மா இது பற்றிய செய்தியும் அதுக்குள்ள இருக்குது. ஆனா நாகரிக வரலாறுக்குள்ள அது இருக்காது. அப்ப இந்த வரலாற்றை அதோட மிக்ஸ் பண்ணி நாம என்ன மாடு கிடைக்குது இல்ல, மீன் கறி சாப்பிடுறீங்கல்ல, சுட்டு சாப்பிடுறது, இத சுட்டு சாப்பிடறதுதான் முதல்ல வேள்வி. இதுக்கப்புறம் நம்ம அதுக்கு ஒண்ணு வச்சிருக்கு, நீ சாப்பிடும்போது கொஞ்சம் எடுத்து வைக்கிறீங்கல்ல, அந்த மாதிரி அதுக்கே ஒண்ணு பண்ணா அதுவும் வேள்வி தான். அதுக்கே பண்ற விஷயத்த கையில எடுக்கும் போது அவங்க அதை பண்றாங்க, அதுக்குள்ள ஒரு சிஸ்டம் கொண்டு வராங்க. இவங்களை இப்படி ஏமாத்தலாம்பா, உங்களை கூட நான் என்ன பண்ணுவேன், நீங்க வந்து இந்த வேலையை இப்படி செய்யணும், வரும்போது இப்படி இந்த ஓரமா வந்தீங்கன்னா நல்லது அப்படின்னா நீங்க பயந்துன்னு வருவீங்க இல்ல. இந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை அதுக்கப்புறம் உருவாக்கி நம்ம கட்டமைக்கிறது. இந்த கட்டமைக்கிற வேலையில உண்மை உண்டா இல்லையாங்கிறது அப்புறம். ஆனா கட்டமைச்சாதான் முதல்ல நீங்க என்ன பண்றீங்க, கட்டுப்படுகிறீர்கள். இதுக்குள்ளதான் நீங்க திட்டம் அவங்கள வந்து என்ன
கட்டுப்படுத்தும் அல்லது அடிமைப்படுத்தும், எது வேணாலும் நீங்க வச்சுக்கலாம். இதுக்குள்ள நீங்க படிக்கிற குழப்பங்கள்ங்கிறது அது வந்து என்ன சொல்றது, அது இன்னும் முறையா படிக்கணும், படிக்கணும் அல்லது அதுக்கு அதுதான் வந்து கஷ்டப்படுறாங்க. யாரெல்லாம் மாயை, இது இது வந்து உலகத்துல நீங்க உங்களுக்கு கற்பிதம் அப்படிங்கிற சொல்றாருல்ல, யாரு மாயையும் மித்தையும் அப்படின்லாம் எழுதுறாரு, யாரு கோசம்பிலாம் எழுதுறாங்க, நம்ம அதுக்கப்புறம் நிறைய கம்யூனிஸ்ட் எல்லாம் எழுதுறாங்க. இதை நீங்க இப்படி புரிஞ்சீங்கன்னு அவன் சொல்ற மாதிரியே நான் புரிஞ்சுன்னு எனக்கு அவசியம் இல்லை, எனக்கும் என்ன பிரச்சனை இருக்குது, தமிழ் பாரம்பரிய பிரச்சனையா இருக்கும். அப்ப நான் அவன் சொல்ற மாதிரி மட்டும், நமக்குள்ள அது வட இந்திய கலாச்சாரம் கிடையாது, தமிழர்களுடைய பழமையான கலாச்சாரம். அதை நீங்க முன்னோக்கி நகர்த்தும் போது வரலாற்றை முன்னோக்கி நகர்த்தாம வேதத்தை மட்டுமே நகர்த்திட்டு போறான். ஏன் நகர்த்திட்டு போறான், வரலாற்றுல முன்னோக்கி நகர்த்தணும், வரலாற்றை முன்னோக்கி நகர்த்தது, வேதத்தை முன்னோக்கி நகர்த்துறாங்க. மறுபடியும் மறுபடியும் அந்த கட்டமைப்புக்குள்ள நீங்க இருக்கணுங்கிறது தான். அப்ப உங்களுக்கு என்ன வருது, மறுபடியும் மறுபடியும் குழப்பம் வருது. அதனாலதான் மகாபாரதம்ங்கிறது ஒரிஜினலா சொல்ல போனா வேதத்துக்கு முன்னானதுன்னு சொல்லணும். ஆனா மகாபாரதம் எழுதப்பட்டது கிடையாது, அந்த நாகரிகம், எந்த நாகரிகம், இப்ப சிலப்பதிகாரம் எழுதுறாரு இலக்க வடிகள் சொன்னா அதுக்குள்ள கிமு அஞ்சில இருந்து கிபி அஞ்சுக்கு வரைக்குமான வரலாறு இருக்கு, கிமு அஞ்சில இருந்து கிபி அஞ்சுக்குள்ள வரலாறு இருக்கு. ஆனா எழுதப்பட்டது கிபி ஏழுக்கு பிறகு, ஒன்பதுக்குள்ள சொல்றாங்க. அப்ப ஒரு ஒன்பதாம் நூற்றாண்டு எழுதுறவன் கிமு அஞ்சுல இருந்து கிபி அஞ்சு வரைக்கும் ஒரு 1000 வருஷத்துக்கு வரலாறு அதுக்குள்ள என்ன பண்றான், மைண்ட்ல கொண்டு வந்து எழுதுறான். இப்ப நீங்க படிக்கும்போது எப்படி புரிஞ்சுப்பீங்க, அதான் பிரச்சனை. அப்ப சொல்லும் போதே நான் அந்த சுச்சுவேஷனுக்குள்ள சொல்லணும்ல, அது உங்களுக்கு இல்லாததுனால. அதுதான் திராவிடர் கழகம் எப்படி பக்தி இயக்கம் கூட நம்பிக்கையை வளர்த்து நீங்க ஜோசியத்தில் கொண்டாந்து விட்டதோ அதே மாதிரி திராவிடர் கழகம் இந்தியாவில் இன்னும் வந்து நீங்க யாரும் தெளிவாக கூடாதுங்கிறதுல அதுவும் தெளிவாக இருக்கு. என்ன கேட்டா ஏன் கேட்டீங்க, இப்ப நீங்க கேக்குறீங்கல்ல, இந்த குழப்பத்துக்கு அவங்க தானே காரணம், அவங்க தானே காரணம். என்ன காரணம், நீங்க அதற்கு அறக்குற அது வட நாகரிகம் சொல்லி வச்சதுல நான் விடுபடுத்துறதுக்கு நான் அதுக்கு பக்தி இயக்கத்தை சீர்திருத்துற மாதிரி இதுக்கு நான் வேலை பார்க்க வேண்டியா இருக்குது இல்லையா. அப்ப அந்த குழப்பம் தான் இன்னை வரைக்கும் பெரிய பெரிய அறிஞர்கள் வரைக்கும் எங்க கொண்டு நிறுத்தினது. சார் நீங்க தமிழ் தேசியம் பேசுறீங்களோ, நீங்க தமிழ் வேணும்னு சொல்லுங்க, ஆனா ஆரியர் விஷயம் ஆனாங்கிறான், அவன் அவன் எதுக்கு சொல்றான்னு எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது, அவனுக்கு என்ன தெரியுது. அப்ப இதுக்குள்ள நான் தானே மாட்டிட்டு இருக்கிறேன். அப்போ அப்ப உடனே என்ன சொல்லுவான், நீங்க எங்க நீங்க சொல்றீங்க போயா, உங்களுக்கு நான் சொல்றேன், எங்களுக்கு நீ சொல்ற, இதுக்கும் அப்புறம் மத்த ஜாதிக்கு என்ன வித்தியாசம் இருக்குது. அப்புறம் இது இந்த குழப்பத்துலதான் இன்னும் நாம ஆனாலும் இந்த கடவுளை அனுபவிக்கிறாங்க அனுபவிச்சிருக்கிறாங்க அப்படிங்கறதையும் பொய் சொல்லிடுவாங்க. அப்ப காரைக்காலமையா சொன்னது, இந்த வள்ளலார் சொன்னது, வள்ளலார வச்சு மத்தவங்களை அடிக்கிறது இவங்க, அது இன்னும் அது ஒரு வேலை. அப்ப வள்ளலாரையே இவங்க 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 அவங்க எதுக்கு பயன்படுத்துறாங்க கேட்டீங்கன்னா, நம்மளையும் வள்ளலாரையும் சேர்த்து அடிக்கிறதுதான் பயன்படுத்துறாங்க. தெரிஞ்சு பயன்படுத்துறாங்க, தெரியாம பயன்படுத்துறாங்க, பிரச்சனை இல்ல, அதுக்குள்ள இருக்கிற உண்மைய தகர்த்துறாங்க இல்ல. அப்ப உண்மையில அந்த முறையில சொல்லணும், நீ உன் கையில வச்சு சொல்லக்கூடாது, அதுதான் அது இருக்கிற பிரச்சனை. இப்ப அதுலதான் இந்த கோளாறுலாம் வருது. இந்த மகாபாரத காலத்துல சொல்லப்பட்ட இந்த விஷயம் இல்ல, ராமன் காலத்துல இன்னும் தெளிவா இன்னும் கேட்டா, முருகப்பெருமானை இந்த கடவுளா சொன்னதுல மிகப்பெரிய அளவுல யார் பண்ணது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, முருகப்பெருமானை கடவுளா சொன்னதுல ராமாயணத்துக்கு பெரிய பங்கு உண்டு. ராமாயணத்துலதான் எந்த கடவுளும் உனக்கு கேட்கிற வரம் கொடுக்காது, வரம் கொடுக்கிற ஒரே கடவுள் முருகன் அப்படிங்கிற உபதேசம். அப்ப ராமாயணத்துல பதிவு பண்ணப்பட்டதுதான் கடவுள் திட்டத்துக்குள்ள முதல் அடையாளம். அதுக்கப்புறம்தான் அந்த பிரம்மம்னா எதுன்னு கேட்டீங்கன்னா, அது சுப்பிரமம், அதுதான் சுப்பிரமணி அப்படின்னு முருகன் கீழே பிராமணர்களும் வந்தார்கள். பிராமணர்னா முருகன் அடிமைன்னு அர்த்தம். அப்ப முதல்ல பெரிய கடவுளாக வேத காலத்துக்கு பிறகு இருக்கிற பிரச்சனைக்கு பிறகு முதல்ல பெரிய கடவுளாக உருவானவனே முருகன் தான். வேதத்துல செய்யப்பட்ட வேள்வியினுடைய எதிர்ப்புல சிவன் தலைமை உண்டு. அப்புறம் சிவன் அதுக்கு முன்னாடி சாக்தம் இருக்குது, அதை அழிச்ச விநாயகர் இருக்கிறார். இப்ப எல்லாத்தையும் குடும்பமாக்கி ஒரு பெரிய கடவுள் கிட்ட எதுக்குள்ள வருது, இந்த நமக்கு தமிழ் சமூகத்துல தான் வருது. ஏன்னா மொத்த வரலாறும் நமக்கு முன்னாடியான வரலாறுங்கிறதுனாலதான் மொத்தத்தையும் நாம உள்வாங்கிறோம். இல்லைன்னா நாம எப்படி இப்ப இஸ்லாத்தையோ அல்லது மொத்தத்தையோ உள்வாங்கல இல்ல, நமக்குள்ள இருக்கிற பழமையான வரலாறுகளை உள்வாங்கி இப்ப நாம கடவுள் கொள்கையை எதிர கொண்டாந்து முடிக்கிறோம். நடுவில் வந்த சிவனுக்கு பிள்ளையா முருகனை வச்சு சிவன்லையும் பெரிய விஷயத்தை வளர்த்து அதுக்கப்புறம் முருகன்ல கொடுக்குறோம். இதுதான் நம்முடைய மிகப்பெரிய வரலாற்றுக்கு உரிமை.